எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வருகிற ஜூலை மாதம் 4ஆம் தேதியன்று சென்னை தீவுத்திடலிலே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு கோரிக்கை மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இது எந்த கோரிக்கைக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலே சிறுபான்மை சமுதாயங்களிலேயே மிகப்பெரிய சமுதாயமாக திகழ்கின்ற முஸ்லிம்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும் அரசியல் அதிகாரங்களிலையும் இன்னும் பிற அனைத்து துறைகளிலையும் அவங்களுடைய சதவீதத்தை விட ரொம்ப குறைந்த வாய்ப்புகளைத்தான் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் நாம் ஓரணையிலே திரண்டு நம்முடைய வலிமையான குரலை எதிரொலிக்க வேண்டும், அப்போதுதான் இந்த உரிமையை பெற முடியும் என்ற நோக்கத்திலே தான் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோரி வென்றெடுப்பதற்கு முன்னால் நாம் வாழுகிற இந்த நாட்டில நமக்குள்ள நிலை என்ன, இதை விளங்கினால்தான் நம்மால களமிறங்கி போராட இயலும். சில முஸ்லிம்களை நினைக்கிறார்கள், இது நம்ம நாடா, நமக்கு என்ன இந்த நாட்டில் இருக்கிறது, நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு போய் சாப்பிட விடுறானா வாழ விடுறானா விட்டுட்டு போயிட வேண்டியதானே, அதுக்கு மேல உரிமை கேட்கறதுக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மக்களுடைய உள்ளங்கள்ல கூட பதுக்கிறது. அதனால்தான் என்ன நடந்தாலும் வாய் திறந்து பேச முடியாத நிலையில 60 ஆண்டுகளை கழித்து விட்டார்கள். அப்ப முதல்ல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவுடைய வரலாற்றை மாற்றி அமைத்ததில உருவாக்கியதுல நம்முடைய பங்கு என்ன, இந்தியாவில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களாக வாழுகிற நாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இதை நீங்க ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம யாரும் சவுதி அரேபியாவில் வந்து இறக்குமதி கிடையாது, நம்ம யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகள் கிடையாது, நம்ம யாரும் நபித்தோழர்களுடைய பரம்பரை கிடையாது, நம்ம இந்த மண்ணிலே தான் வாழ்ந்தோம், இந்த மண்ணிலே எந்த மதம் எந்த கலாச்சாரம் இருக்கிறதோ அதைத்தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் பின்பற்றி வந்தார்கள். இஸ்லாம் என்ற கொள்கை பிடித்திருந்ததால் அதற்கு மாறிவிட்டார்களே தவிர நாட்டை மாற்றிக் கொள்ளவில்லை. இது நம்ம பிறந்த நாடு, நமக்கு சொந்தமான நாடு. முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும், இந்த நாட்டில் மற்ற சமுதாயங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கு இருக்கிறது, சொல்ல போனால் அதை விட அதிக உரிமை இருக்கிறது. ஏன் அதிக உரிமை இருக்குங்கிறோம், அரசியல் சாசனப்படி அனைவருக்கும் சம உரிமை இருந்தாலும் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் என்ற வகையிலையும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடியவர்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காக பலவிதமான திட்டங்களை வழங்கியவர்கள் என்ற அடிப்படையிலையும் நமக்கு கூடுதலான உரிமை இருக்கிறது. இது நீங்க முத விளங்கினால்தான் உங்களுடைய உரிமை வென்றெடுக்க முடியும். மற்றவங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க, முஸ்லிம்களுக்கு எதுக்காக வேண்டி இடஒதுக்கீடு என்று மற்றவர்கள் விமர்சிப்பார்கள். ஆனா நீங்க என்ன வழங்கணும், எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது, இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கு இல்லாத அந்த என்னன்னு கேக்குறீங்களா, இப்ப இந்தியாங்கிற இந்த ஒரு நாடு இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இதுதான். உலகத்தில் இருக்கிற நாடுகள்லயே மக்கள் தொகையில 2வது இடத்தில் இந்தியா இருந்தாலும் ஜனநாயக நாடு, மக்கள் இடத்திலே ஓட்டு பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நாடுகள்ல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். 110 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு, இந்த இவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறத இந்த நாடு இப்படியே தான் 1000 ஆண்டுகளாக இருந்ததா? இப்ப இந்தியான்னு இப்ப பாக்குறோம்லங்க, இந்த இந்தியாங்கிறது இப்ப இந்தியாவா இருக்கிறது, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, 100 வருஷத்துக்கு முந்தி இருந்ததா, 500 வருஷத்துக்கு முந்தி இருந்ததா, 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்ததா என்ற இதனுடைய வரலாறை நாம் பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும். பார்த்தால் இப்ப இருக்கிற இந்த ஏக இந்தியா இருக்கிறத இந்த இந்தியா முன்னாடி இருந்தது கிடையாது. எது வரைக்கும் இருந்தது கிடையாது, இந்த நாட்டை ஆள்வதற்காக முஸ்லிம் மன்னர்கள் வந்து ஆட்சி பிடித்தார்கள். அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம நாடு 1000 துண்டுகளாக சிதறி கிடந்தது.
இந்தியாங்கிற ஒரு நாடா இருக்கலை. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட இதுக்குள்ள ஒரு 200-300 நாடுகள் இருந்தன. அவன் ஒரு ராஜாண்டு வைத்துக் கொண்டு ஒரு ஜில்லா அளவு கூட இருக்காது, அதை ஒரு நாடும்பான். ஒரு தாலுகா அளவு கூட இருக்காது, அதை ஒரு நாடுன்னு சொல்லுவான். ஒரு ஊர் மட்டும்தான் இருக்கு, அதை ஒரு நாடுன்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொருவரும் சின்ன சின்ன ஏரியாக்களை தங்களுடைய கைவசத்தில் வைத்துக் கொண்டு இதுதான் நாடு. நீங்கள் ஆரம்ப காலங்கள்லாம் படித்திருப்பீர்கள் பள்ளிக்கூடங்களில், மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருக்கிற ஒரு மாநிலம், இன்னைக்கு ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சேரன்கிறவன் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு நான் தான் நாடுன்ட்டு, பாண்டியன்கிறவன் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு அவன் இது ஏன் நாடுன்னு சொன்னான். அதே மாதிரி சோழன்கிறவன் சில பகுதிகளை வைத்துக் கொண்டு இது நம்ம நாடுன்னு சொன்னான். அதே மாதிரி பல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு இது நம்ம நாடுன்னான். நாயக்கர்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டு இது நம்ம நாடுன்னான். இது போக புதுக்கோட்டையில் ஒருத்தர் உட்காந்து நான் தான் சமஸ்தானம் என்று சொல்லி அவர் ராஜான்னு சொல்லிக்கொண்டு இருந்தார். இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஏராளமான நாடுகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த தமிழ்நாடே இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவை கணக்கு பண்ணிக்கிறங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே இப்ப நம்ம சென்னையிலே மதுரைக்கு போறீங்கன்னு வைங்க, நடுவுல ஒரு 50 நாட்டையாவது கடக்கணும். அந்த காலத்தில் போறதா இருந்தா அவ்வளவு நாடுகள். அப்ப இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், துண்டு துண்டாக சிதறி வைத்துக் கொண்டு அவன் ராஜாவாக இருந்து பெரிய ராஜா ஒருத்தருமா சின்ன ராஜான்னு சில பேர் இருப்பாங்க. இப்படியான பெரிய ராஜாக்களே நூத்துக்கணக்கில் இருந்தார்கள், சின்ன ராஜாக்கள் பல்லாயிரக்கணக்கில் இருந்தார்கள். இப்படி துண்டு துண்டாய் இருந்த ஒன்று எப்படி இந்தியாண்டு ஆட்சி, சேர சோழ எல்லாம் ஒரு பெல்ட்ல எப்படி வந்தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படி ஒரு பெல்ட் ஆனது, தமிழ்நாட்டோட ஆந்திரம் எப்படி சேர்ந்து ஒரு பெல்ட்டுக்குள்ள வந்தது, எப்படி கர்நாடகாவும் சேர்ந்து ஒரு இந்தியாண்டு ஆனது, எப்படி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்து இப்படி எல்லாமே எப்படி ஒரு நாடாக ஆனது என்று கேட்டால், முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகுதான் துண்டு துண்டாக வச்சிருந்தான் இல்லையா அவனை தலையில தட்டி, என்னடா ஒரு ஊரு நாடா, ஒரு ஜில்லாவுல நாடா, ஒரு தாலுகாவுல நாடா, ஆளுக்கு ஒரு பகுதியை வச்சு நாடு ஏமாத்துறீங்களா என்று மண்டையில தட்டி தட்டி அவர்களை சேர்த்தாங்க. முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்திருக்காவிட்டால், ஆட்சி புரிந்து எல்லாத்தையும் ஒரு பெல்ட் ஆக்கி இருக்காவிட்டால் இன்னைக்கு இந்தியாண்டு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்தியாங்கிற கற்பனையை செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஏராளமான நாடுகள் இருக்கும், அங்கங்க ஒரு ராஜா இருந்து கொண்டிருப்பார், அதுதான் இருந்திருக்கும். இப்படி இல்லாமல் இதை உருவாக்குனது யாரு, முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு முன்னால் இந்தியா இருந்ததா படிச்சு பாருங்கள். முஸ்லிம்களை இந்த நாட்டை ஆள்வதற்கு முன்னால் இந்தியாங்கிற ஒரு கட்டுக்கோப்பு இருந்ததா, கிடையவே கிடையாது. அப்ப இந்தியாவுல ஒரு 75-80% பகுதியை நம்ம தான் இணைச்சோம். நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் ஒரு பெல்ட்டுக்குள்ள கொண்டு வந்து சின்ன மலையெல்லாம் பிடிச்சி உள்ள பிடிச்சி போட்டு ஒரு நாடுன்னு ஆக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் இவன் பறி கொடுத்துட்டான் நம்ம ஆளு. வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆட்சி புரியும் போது அவன் சில விட்டு போன சில பகுதிகளை ஒரு 15% அளவுக்கு அவன் சேர்த்து இந்தியாவை கொஞ்சம் பெருசாக்கினான். நம்ம ஒரு 80% பகுதியை சேர்த்தோம் என்று சொன்னால் வெள்ளக்காரன் ஒரு 15% பகுதியை சேர்த்து இந்தியான்னு உண்டாக்கினான். அதுக்கு பிறகு சுதந்திரம் இந்தியாவில் என்ன ஆகுது, ஒரு 5% பகுதிகள் மட்டும் அங்கங்க சமஸ்தானம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ரூபாயை கொடுத்து வேலை பேசி உனக்கு காலத்துக்கு மானியம் தர்றோம், உன் புள்ள பட்டிகளுக்கெல்லாம் சலுகை தர்றோம், உனக்கு எப்போ பார்த்தாலும் சம்பளம் மாதிரி தர்றோம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஒரு சின்ன அளவு சேர்த்தார்கள், 5%. சுதந்திர இந்தியாவில் இந்தியாவில் சேர்க்கப்பட்ட பகுதிகள் வந்து ஒரு 5 ஹைதராபாத் மாதிரியான சில சமஸ்தானங்கள். இந்த சமஸ்தான மன்னர்களுக்கெல்லாம் மானியத்தை கொடுத்து இந்தியாவில் சேர்த்தார்கள். அப்ப சுதந்திர இந்தியாவில் 5%, நம்ம முயற்சியில் ஒரு 80%, வெள்ளக்கார முயற்சியில் ஒரு 15% அளவுக்கு சேர்த்து தான் இந்தியாண்டு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போன நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் உள்ள இந்தியா இருக்குத, அந்த இந்தியாவில் பாகிஸ்தானும் இருந்துச்சு, அந்த இந்தியாவில் பங்களாதேஷும் சேர்ந்தது. இவங்க அதை மைனஸ் பண்ணிட்டு நம்ம சமஸ்தானத்தை சேர்த்தாங்க. இவங்க குறைச்சுதான் இருக்கிறான தவிர அதை கூட காப்பாத்திக்கிற முடியல. அப்ப நம்முடைய முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பாகிஸ்தான் ஒன்று இருந்ததா, பாகிஸ்தானும் இந்தியாவாக இருந்தது. முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பங்களாதேஷ் இருந்ததா, அதுவும் இந்தியாவாகத்தான் இருந்தது. அப்ப நம்ம உண்டாக்கின இந்தியா என்பது, முஸ்லீம் மன்னர்கள் உண்டாக்கின இந்தியா என்பது இப்ப இருக்கிற இந்தியாவிட பெருசு. அவ்வளவு பெரிய இந்தியாவை முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்காவிட்டால் உண்டாயிருக்குமா, அரபு நாடுகள் மாதிரி ஆயிருக்கும். அரபு நாடு பாத்தீங்களா,
இந்த ஏன்னு வச்சுக்கிட்டு 65 நாடு உட்காந்துருக்கான், 65 நாடுங்கிறான். அப்போ ஒரு நாட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் தான், 2 லட்சம் பேர் இருப்பான். ஒரு நாடு கோயத்தூர் நாடுமாங்க, இன்னும் கோயத்தூர் நாடு மெட்ராஸ் அளவுக்கு இருக்குமா? அது இருக்காது. அப்போ கோயத்து நாடுங்கிறான், அபுதாபி நாடுங்கிறான், துபை நாடுங்கிறான். அங்கெல்லாம் நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தாலுகா, ஒரு ஊர் தான். அப்போ அவங்கெல்லாம் பெல்ட் பண்ணி எடுக்கல. அப்போ இந்தியாவும் என்ன மாதிரி ஆயிருக்கு? இது ஒரு நாடு, ஒரு நாடு காஞ்சிபுரம், ஒரு நாடு தாம்பரம், ஒரு நாடு. அந்த விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்து தான் போகணும். இங்கே தாம்பரத்துக்கு போகிறதா என்ன செய்யணும்? பாஸ்போர்ட்டு விசாவெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் தாம்பரத்தில் நீங்கள் மீட்டிங் வர்றதால வரணும். அப்போ அந்த மாதிரி ஆயிருக்குமா இல்லையா? அப்படிலாம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அப்ப இந்த நீங்க முஸ்லீம் இந்த நாட்டை ஆளக்கூடிய நினைத்து பார்க்க வேண்டும். இவர்கள் சாதாரண வேலையை செய்யல. முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது இன்றைக்கு நம்மளுக்கு செய்ய முடியாத ஒரு 5% சேர்ப்பதற்கு மானியம் கொடுத்தார்கள். இந்திரா காந்தியுடைய ஆட்சியில தான் மன்னர் மானிய ஒழிப்புங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்து மானியத்தை நிப்பாட்டினாங்க. நேரு காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மானியம் இந்திரா காந்தி காலத்தில் தான் நிறுத்தப்பட்டுச்சு. அதனாலேயே காங்கிரஸ் ரெண்டாக போது உடைந்ததுலாம் உங்களுக்கு வரலாறுல தெரியும். அது முன்னாடி வரைக்கும் பணம் கொடுத்து சில பகுதிகளை இந்தியாவில் சேர்த்து கொண்டார்களே தவிர, இந்த மாதிரி எந்த ஒரு பணத்தையும் செலவழிக்காமல் ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து முஸ்லிம் மன்னர்கள் மாதிரி யாரும் சேர்ந்தது கிடையாது. முதல் விஷயம், இந்த நாட்டை நம்ம தான் உருவாக்கணும் அப்படி நம்பணும். நம்ம மற்றவர்களுக்கு இதை கொண்டு செல்லணும், வரலாற்றை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டை உருவாக்கியது நாங்கள் தான். அப்ப உருவாக்குனவனுக்கு கொஞ்சம் உரிமை இருக்கணுமா இல்லையா? மற்றவர்களுக்கு இருக்கிற அதே அளவு உரிமையாகணுமா இல்லையா? எங்களுக்கு ஏன் உரிமை இல்லைங்கிறீங்க? நாங்க இல்லைன்னா நீங்க பிரதமரா இருக்க முடியாத, நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாத, நாங்க இல்லைன்னா பெரிய அதிகாரிகளை நீங்க ஆட்டம் போட முடியாத. இப்ப நாங்கள் தான் இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் என்கிற வகையில முஸ்லீம்களாகிய நமக்கு மற்றவர்களை விட அதிக உரிமை இருக்கிறது. ஆனாலும் மற்றவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு சம உரிமையாவது கிடைத்திருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். உருவாக்குனர் நின்றல, உருவாக்கின பிறகு இதை சீரமைச்சு ஒழுங்குபடுத்தலாம். யாரு? நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் தான். முஸ்லிம்களை இந்த நாட்டை ஆட்சிவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த நாட்டில் எந்த விதமான நீதி பரிபாலனம் கிடையாது, எந்த விதமான சிஸ்டம் கிடையாது, எந்த விதமான ஒழுங்குகளும் கிடையாது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை தான் இந்த நாட்டில் துண்டு துண்டாக நடத்தி கொண்டிருந்தார்கள். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, அந்த ஆண்டு அந்த கால கட்டத்தில் தான் என்ன செய்யறாங்க, ஒரு சீரான நிர்வாகம். அங்கேருந்து டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு சென்னையை கண்காணிக்கிற அளவுக்கு பிரதிநிதிகளை போட்டு அவங்க பல பகுதிகளாக ஆக்கி கண்ட்ரோல் பண்ணி ஒரு நெறிமுறையில கொண்டு வந்தார்கள். இந்த மாதிரியான முறையை கொண்டு வந்தது முஸ்லிம் மன்னர்கள். நாணயத்தை ரூபாய் நோட்டுகள் இருக்க அதை தோல்ல அச்சடிச்சு அதை விநியோகித்தவர்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். இன்றைக்கு வந்து நிலங்கள் இருக்கா இல்லையா, நிலங்களை வந்து இன்னைக்கு கூட செய்ய முடியாது, கம்ப்யூட்டர் யுகத்திலோட செய்ய முடியாது. கம்ப்யூட்டர் யுகத்தில் செய்ய முடியாத வேலையெல்லாம் நம்ம முஸ்லிம் மன்னர்கள் செஞ்சான். இன்னைக்கு இந்த இடம் இருக்கு, யாருடைய இடம்னு எடுத்தீங்கன்னா கீழே தோண்டி பார்த்தா கல் இருக்கும். அந்த கல் சொல்லும் இந்த இடம் யார், என்ன என்ன நம்பரு, அந்த சர்வேயர் கிட்ட கரெக்டாக சொல்லி போடுவாங்க. இந்த சர்வேங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்து நாட்டை அளந்தாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இழுகள்னு இருக்கிறாங்க. சவுமாரி 7 வருஷம் ஆகுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையா போய் தோண்டி அளந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இடத்துல யாருக்கு சொந்தமானது என்று கல் ஊண்டி அதை வந்து சீரமைச்சுக்கிட்டு இருக்கிறான. இந்த விஷயங்களை எல்லாம் இந்த நாட்டில் செஞ்சது யாரு? நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் தான். முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுதுதான் இந்த சர்வே முறையை கொண்டு வந்தார். நிலத்தை எல்லாம் அளந்து அதுக்கு ஒரு அடையாள குறியிட்டு பத்திரம் தனியா இருக்கு. அந்த பத்திரத்துல ஒரு பேர் சொல்லணும்ல, இன்ன நம்பர் உள்ள இடம்ல குறிப்பிடுவாங்க. அந்த நம்பரை கரெக்டா எடுத்துருவாங்க, பேப்பரை கொண்டு வந்து தோண்டு இந்த இடத்துல கல் இருக்கும். இன்னைக்கு சர்வேயர் கரெக்டா எடுத்துட்டு போயிடுறான். அப்ப இந்த சிஸ்டத்தை அன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்துல செய்ய முடியாத இந்த வேலை யார் செஞ்சா? இதெல்லாம் யார் வெள்ளக்காரன் செஞ்சானா, அல்லது வாஜ்பாயி ஜவஹர்லால் நேரு செஞ்சாங்களா? இதெல்லாம் இவர்களுக்கு எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் முன்னாடி. இதெல்லாம் அப்படி எளிமையாக ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய விதம். இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்க இந்த சிஸ்டமே முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்தது. அங்கேயும் அப்படி இல்லை, இந்த பஞ்சாயத்து சினிமாவெல்லாம் பார்ப்பீங்களா, பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லை, அந்த பஞ்சாயத்து தான் நடந்த இடத்துல நீதி பரிபாலனை செய்வாரு. பஞ்சாயத்து போட்டு உட்காந்துக்கிட்டு விசாரிச்சு விட்டு தீர்ப்பளிப்பாரு. எந்த விதமான ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்காது. இப்படி இந்த சினிமாக்கள்ல காட்டுறா பாருங்களேன். இது மாதிரியான முறையில் தான் நீதி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதற்கெல்லாம் அந்த முறைகளை உண்டாக்குனது யாரு? முஸ்லீம் மன்னர்கள். இப்படியான முறையில் இந்த நாட்டை செவ்வைப்படுத்தி
நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஒன்றும் தெரியாமல் இருந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா விதமான நிர்வாக நெறிமுறைகளையும் முஸ்லீம் மன்னர்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, வெள்ளக்காரன் நம்ம நாட்டில் வந்து ஆட்சி பண்ணும் பொழுதுதான் முஸ்லீம்கள் செய்திருக்கிறதெல்லாம் பார்க்கறான். அற்புதமாக இருக்கிறது. நம்ம தான் பெரிய பெரிய சக்தின்னு நினைத்துக் கொண்டிருந்தோம், அறிவாளிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த முஸ்லீம்கள் செய்திருக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவங்களுடைய அந்த சிஸ்டங்களையும் சட்டங்களையும் அவன் எடுத்து கொண்டு போய் அவன் மேற்கத்திய நாடுகள் அமுல்படுத்துறான். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே செலை வைக்கிறான். நம்மளாம் எதிர்த்தோம், அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலை வைக்கிறான். ஏன் செலை வச்சான் தெரியுமா, இந்த முஸ்லீம்களுடைய இந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இது எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சி, யாருப்பா இதை சொன்னா, இந்த சட்டங்களை எல்லாம் சொன்ன ஜீனியஸ் யார் பாக்குறான், எங்களுக்கு ப்ராஃபெட் முகமது தான் எங்களுக்கு இதெல்லாம் கற்று தந்தாரு அப்படின்னா ஒரு பெரிய ஆளா இருப்பாருப்பா. நாங்கள்லாம் பெரிய இதை பாராட்டலாங்கிறோம், சட்டங்கிறோம், எங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவர் சும்மா அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்கிறாரு என்று அவன் வியந்து போற்றி சுப்ரீம் கோர்ட்ல உலகத்தில் சிறந்த சட்டங்களை அரசியல் சட்டங்களை தந்த மேதைகளில் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதித்து அவருக்கு செலை வைக்கிறான் நம்ம வேணாங்கிறோம். அப்ப இந்த பிரிட்டிஷாரும் வெள்ளக்காரனும் அப்படி வியந்து போட்டுகிற அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இணைஞ்சாங்க, நீதி பரிபாலனம் சட்ட முறைகளை கற்றுத்தந்தார்கள். அப்ப என்ன இதை உருவாக்கணும், அப்ப இந்த நாட்டை வந்து இந்த இந்தியா உருவாக்குனது நம்ம தான். இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சிஸ்டம் ஆக்கிட்டு போனமே இல்லையா, அது நம்ம தான். இதை நீங்க முதல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டான், பிடிச்சானா வியாபாரத்துக்கு வந்தவன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி வியாபாரத்துக்கு வரும்போது என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, பீரங்கி துப்பாக்கி நவீன சாதனங்களும் வியாபார சரக்கு மாதிரி இறக்கி அது கையில வந்தா தான் யாரையும் ஆளலாமே, படைபலம் தேவையில்லை. இப்ப ரெண்டு துப்பாக்கி தான் அப்படி போய் காலி பண்ணி போடலாம், இப்ப எந்திரிக்க வச்சு போடலாம், ரெண்டே ரெண்டு துப்பாக்கி ரெண்டு பேர் இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் இந்த நவீன சாதனங்கள் மாத்திரம் இருக்குமே ஆனால் அதை கொண்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி விட முடியும். இந்த வெள்ளக்காரன் வரும்போதே வியாபாரம்னு சொல்லிட்டு வந்தீங்க, கம்பெனிகளை அமைத்துக் கொண்டு அங்கங்க துப்பாக்கியில் இந்த மாதிரி வெடிமருந்துகள் தான் அவனுடைய வெற்றி காரணமாக இருந்தது. வெடிமருந்துகளை கொண்டு வந்து அங்கங்க வைத்து துப்பாக்கி பேரங்கி மாதிரி செய்து வைத்துக் கொண்டு திடீர்னு எங்களை கேட்டு தான் எல்லாம் செய்யணும்னா, இவன் என்ன செஞ்சான், நம்ம ஆளு தமிழ் நாட்டில் உள்ளவன்லாம் சேரசோழ பாண்டியன்லாம் அருவா கம்போ ஈட்டின்னு வச்சுக்கிட்டு இருந்தான், அவன் ஒரு படுப்படி தட்டு போயிட்டான் வெள்ளக்காரன். அதனால ஆள முடிஞ்சவனால எப்படி ஆள முடிந்தது, நம்மளும் வந்து இந்த மாதிரியான பீரங்கிகளும் மருந்து கூட வெடிமருந்து கூட கண்டுபிடிக்காத ஒரு காலம், அதிகபட்சமா அந்த கருமருந்தை வச்சு பட்டாசு தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தான், அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த மாதிரியான காலத்தில் அவன் இந்த ஆயுதங்களை எல்லாம் விளையாட்டுக்கு நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவன் இதையெல்லாம் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு நம்ம நாட்டில் வந்து நுழைஞ்சதுனாலதான் சின்ன ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய நாட்டை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வர முடிந்தது. கையில எடுத்துக்கிட்டானா, இப்ப வந்து அவனை எதிர்க்கிற சின்ன விஷயம் இல்லை. இப்ப ஏன் அவன் நம்மள மாதிரி கத்தி கப்படா வச்சுக்கிட்டு இருக்கல, அவன் பெரிய பெரிய ஆயுதங்கள் பீரங்கி துப்பாக்கியோட நிக்கிறான், அவனை எதிர்த்து போராடுவதாக இருந்தால் பெரிய அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு நாள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணி அடக்குமுறை செய்து நம்முடைய உரிமைகளை பறித்து அவன் வந்து இருக்கிற நேரத்தில் தான் சுதந்திர போராட்ட தீ வந்து கொழுந்து விட்டு இருக்கிறது. அப்ப நம்மள்கிட்ட நமக்கு சொந்தமான ஒரு நாடு நம்மளை விட்டு போயிடுச்சுங்க பொழுது அதை மீட்கணுமா இல்லையா, மீட்பதற்காக வேண்டி யார் பாடுபட்டான், நாட்டை மீட்க நம்மளை வெள்ளக்காரன் இருந்து வெள்ளக்காரன் ஒரு போன நாடு சுதந்திர நாடா ஆச்சு. இன்னைக்கு அந்த வரலாறு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது, இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நாடு விடுதலை பெற்று இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நாம தான் இந்த நாட்டுக்காக பெரிய தியாகம் செஞ்சோம். வெள்ளக்காரனை எதிர்க்கிற துணிவு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருந்த அளவுக்கு வேற யாருக்கு இருந்தது கிடையாது. இன்னைக்கும் கூட நமக்கு ஒரு முரட்டுத்தனமான பேர் இருக்கிறத, அந்த முரட்டுத்தனம் எல்லாம் எதனால் உண்டானது என்று சொன்னால் வெள்ளையனை எதிர்ப்பதற்காக நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களுடைய அந்த தூண்டுதல் தான் அந்த மரபணு கடத்திட்டு வந்திருக்கிறது. நமக்கு பேர் இருக்கா இல்ல, முரட்டு பேர் உண்டு, எதுக்கு அந்த முரட்டுத்தனம், வெள்ளக்காரப்பதற்காக வேண்டி நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் முரட்டுத்தனமான வழிமுறைகளை இணைஞ்சாங்க, கையாண்டாங்க, துப்பாக்கிக்கு பயப்படல. எந்த அளவுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் பள்ளி வாசலை கூட, அல்லாஹை வணங்குவதற்காக உள்ள பள்ளி வாசலை கூட விடுதலை போருக்கு பயன்படுத்தினார்கள். பள்ளி வாசல்ல சும்மாவில் பயன் பண்ண மாட்டாங்க, என்ன பேசுவாங்க, நம்ம நாட்டை வெள்ளக்காரன் பிடித்து விட்டான், இவனை விரட்ட வேண்டும், வெகுண்டு எழுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு தயாராகுங்கள் சொல்லி வெள்ளிக்கிழமை எல்லாம் பள்ளி வாசல் என்ன நடக்கும், மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய பள்ளி வாசலில், இறைவனை வணங்க வேண்டிய பள்ளி வாசலில் வெள்ளையனை விரட்டுவதற்கான பிரச்சாரம் நடத்தியவர்கள் இந்த ஒரு சமுதாயம் தான். இந்துக்களுடைய கோவில்களிலே இந்த போராட்டம் நடந்திருக்குமா, பிரச்சாரம் நடந்திருக்குமா, கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களில் நடந்திருக்குமா,
சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள் நடந்திருக்குமா? புத்தர்களுடைய விகாரங்களில் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பார்களா? யாரும் பேசல. நாம மாத்திரம்தான், நம்முடைய வழிபாட்டு தலமாகிய பள்ளி வாசலில் மாத்திரம்தான் வெள்ளக்காரனை எதிர்க்க வேண்டும் என்று பயான் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்க கடமையாக நம்ம சொன்னோம், நம்ம மக்களுக்கு சொன்னோம், வெள்ளக்காரனை எதிர்ப்பது நம்முடைய மார்க்க கடமை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறு, பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல தேவ் சஹாரம்பூர் பக்கத்துல தேவபதி ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா ஹூனி மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, பள்ளி வாசல். அந்த பள்ளி வாசல் இப்ப தொழுகை நடத்தக்கூடிய இடமாக இல்லை. அது இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்காவுடைய கைவசத்துல அவங்க கண்ட்ரோல்ல பாதுகாக்கப்படுகிறது. பார்த்துட்டு வரலாம், தொழுகை நடக்காது. பார்வையாளர்களா போய் உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு வரலாம். அந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் போனால் சுவரு பூரா ரத்தக்கரையாக இருக்கும். ஹூனு என்றால் ரத்தம், பார்சி பாஷையில ஹூனி மஸ்ஜித் என்றால் ரத்தக்கரை படிந்த பள்ளி வாசல் அர்த்தம். அந்த பள்ளி வாசல பார்த்தீங்கல்ல, எங்க பார்த்தால் ரத்தக்கரையாகவும் அந்த துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட துளைகள் இருக்கும். அது எதனால் ஏற்படுகிறது? இந்த மாதிரி பள்ளி வாசல்ல வெள்ளையர்களை எதிர்த்து அங்க உள்ள இமாம் பேசுகிறார். அதை கேள்விப்பட்டு பள்ளி வாசலுக்குள் நுழைந்த இந்த பரங்கியர்கள் வெள்ளையர்கள் அங்க தொழுது கொண்டிருந்த மக்களை எல்லாம் சுடுறாங்க, இமாமை சுடுகிறார்கள். அவங்க உடல்ல இருந்து தெரித்த ரத்தங்கள் தான் பள்ளி வாசல் சுவர் முழுவதும் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த கலரா இருக்காது, லேசாக, காலம் கடந்து விட்ட காரணத்தினால லேசாக அந்த ரத்தக்கரைகள் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பள்ளி வாசலுக்குள்ள நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறான் வெள்ளையன் என்று சொன்னால், அப்ப எங்கள் பள்ளி வாசல் எதற்கு பயன்பட்டது? நாட்டு விடுதலைக்கு பயன்பட்டது. நாங்கள் அந்த மாதிரி ரத்த தியாக செஞ்சிருக்காட்டி ஜவஹர்லால் நேரு பிரதமர் வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா? நாடே இருக்காதே. இன்னைக்கு வெள்ளக்காரனை இருந்துகிட்டு இருப்பான். அப்ப வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி இந்த மாதிரி நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம். பள்ளி வாசலும் எங்களுடைய வழி பிரச்சார கேந்திரமாக மாத்தணும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது அது எவ்வளவு பெரிய அறிவு வளர்க்கு. அப்ப ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது என்பது நிறைய வாய்ப்புகளை பெற்றுத்தனும். ஆங்கிலத்தை படிக்காதேன்னா நம்ம அப்பன் பாட்டினேன், நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நம்ம மக்களுக்கு என்ன சொன்னாங்க? இங்கிலீஷ் படிக்க கூடாது, படிக்க கூடாது, வெள்ளக்காரனை விரட்டணும்ல, அவனை வெறுக்கணும்ல, அவனை வெறுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் பாஷையை நம்ம வெறுப்போம், ஆங்கிலம் யாரும் படிக்காதீங்க என்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சமுதாய தலைவர்கள், நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இதை ஒரு தீர்ப்பாக கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஆங்கிலம் யாரும் படிக்க கூடாது. அப்ப அதனால இப்படி கிடக்குறீங்க நீங்க. அன்னைக்கு ஆங்கிலம் படிக்க கூடாது தேசத்துக்காக வேண்டி, என்ன ஆங்கிலத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டால் ஆங்கிலேயன் மீது வெறுப்பு ஏற்படும், ஆங்கிலேயன் மீது கோபம் வரும். அந்த வெறுப்பை விதைப்பதற்காக வேண்டி நினைஞ்சாங்க, ஆங்கிலம் படிக்காதே, ஆங்கிலேயர் போல அன்னைக்கு கிராப்பு தான் வெட்டுவான் ஆங்கிலேயன், அந்த முடி வெட்டினால் அந்த ஸ்டைலுக்கு பேர் கிராப்பு. ஆங்கிலேயர்கள் கிராப்பு வெட்டின காரணத்தினால முஸ்லீம்கள் யாரும் கிராப்பு வெட்டக்கூடாது அப்படின்னு நம்முடைய உலமாக்கல், அன்றைக்குள்ள உலமாக்கல் எல்லாம் தீர்ப்பளிச்சாங்க. எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க? ஆங்கிலேயனுடைய நடை உடை எதுவும் வரக்கூடாது, பேண்ட் போடக்கூடாதுனாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உளமாக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பேண்ட் போடக்கூடாது. ஏன் பேண்ட் போடக்கூடாது? வெள்ளக்காரன் பேண்ட் போடுறான். இந்த வெள்ளையனுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் நாங்கள் வெறுப்போம், மார்க்க அடிப்படையில் நாங்கள் வெறுப்போம் என்ற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு வெறியேற்றினார்கள், இந்த சமுதாயத்தை உசுப்பேத்தினார்கள். அப்படின்னா என்ன பெரியவருமா இல்லையா? அவன் நடைய வெறுக்கிறேன், உடைய வெறுக்கிறேன், மொழியை வெறுக்கிறேன் சொன்னா அவனை காணும் போதெல்லாம் தாக்கணும்னு வெறிவருமா இல்லையா? அவன் மீது ஒரு கோபம் வருமா இல்லையா? அந்த கோபத்தை இந்த சமுதாயத்திற்கு நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் விதைத்தார்கள். அப்ப என்ன செஞ்சோம்? படிக்கல. ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்டா, என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கூடத்துக்கு போவோமா, காலேஜுக்கு போவோமா? இல்ல. அப்ப உங்க பாட்டன்மார்கள் எல்லாம் படிப்பை விட்டு தொலைத்தார்கள். யா விட்டார்கள்? நாட்டு விடுதலைக்காக விட்டார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும், தேச விடுதலையில் இந்த அறிவிப்பு செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த தலைவர்களையே ரொம்ப அறிவாளிகள் படித்தவர்கள் யார் இருந்தா? நம்ம தான் இருந்தோம். அதாவது இந்த ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொல்றாங்களே, இந்த காலத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் இருந்த சமுதாய தலைவர்கள்ல இந்து மத தலைவர்களை விட, கிறிஸ்தவ மத தலைவர்களை விட, புத்த மத தலைவர்களை விட முஸ்லிம் தலைவர்கள் படிப்பாளிகளாக இருந்தார்கள். முஸ்லிம் தலைவர்கள் தான் அனைவரும் படிப்பாளிகளாக இருந்தார்கள். மற்ற சமுதாய தலைவர்கள்ல சில பாளிகள் இருந்தார்கள். காமராஜர் போன்று படிக்காதவரெல்லாம் கூட தலைவராக இருக்க முடிந்தது. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? படித்தவர்களாகவே அத்தனை பேர் என்ன செஞ்சோம் இருந்த எப்ப அந்த சுதந்திர போராட்டத்துக்கு அந்த துவக்க காலத்துல ஆங்கிலம் படிக்கிறது கூடாதுன்னு பத்துவா கொடுத்தாங்களே, அதற்கு முந்தைய காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஜின்னா படித்தவர், பெரிய பாரட்லா படித்தவராக இருந்தால்,
சவுகத் அலி முகமது அலி ஜஹோர் சகோதரர்கள் அவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள். சர் சையத் அகமது கான் படித்தவராக இருந்தார். இப்படி எல்லாமே சமுதாயத்திற்கு யாரெல்லாம் அபுல் கலாம் ஆசாத் அவர் படித்தவராக இருந்தார், யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்கினார்களோ அவங்களெல்லாம் இப்ப சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கவில்லை, எப்படி இருந்தார்கள், பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு எடுத்து பாருங்க என்ன நிலைமை, நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எடுத்து பாருங்க, படித்தவர்கள் தலைவர்களாக கம்மியான தலைவர்களை கொண்ட ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் மாறி இருக்கிறது. நீங்க படிச்சாதான் நல்ல தலைவன் படிச்சவன் கிடப்பான், நீங்க தான் படிக்கலையே, ஆங்கிலம் படிக்கிற ஹராம்ட்டீங்களே, அப்ப ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சமுதாயம் பிராமண சமுதாயம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஆங்கிலத்தை படிச்சாங்க, அந்த வேலை வாய்ப்புகள்லாம் பெற்றார்கள், எல்லா வித அரசு இலாக்காக்கள்லையும் போய் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். தேச விடுதலைக்கு அவங்க போராடவே இல்லை, இன்னும் சொல்ல போனால் போராளிகளை காட்டி கொடுத்தார்கள். வெள்ளையர்களுக்கு இந்த பிராமணர்களை ஜாதி அடிப்படையில் நான் விமர்சிப்பதற்கு சொல்லவில்லை, அவங்களுடைய நடத்தை அப்படி இருந்தது. வெள்ளையர்களோட வரலாறு யாரும் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது, நடந்தபடிதான் சொல்ல முடியும். அப்ப வெள்ளையர்கள் அந்த ஆட்சியில் இருந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தீவிரமா போராடினாங்க, இன்னும் பல சமுதாயங்களும் போராடினார்கள். அவங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிற வேலை, அடக்கிற வேலை, அவங்களுக்கு எதிராக செய்யற வேலை என்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது யாரு, இந்த பிராமண சமுதாயம் மட்டும் நல்லா படித்தார்கள், இன்னும் பல சமுதாயங்களும் படித்தார்கள். இப்படி படித்து கொண்டிருந்த நிலையை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம ஆங்கிலம் படிக்கிற ஹராமுண்டான்ல போய் நுழைஞ்ச வரைக்கும் படிச்சு முடிங்கிறா, புதுசா யாரும் படிக்காதீங்கடான்னு கூட சொல்லல, படித்தவன்லாம் வெளியே வாண்டாங்க. நம்ம ஆட்களுக்கு கிறுக்கு தேசபக்தி முத்தி போய் நம்ம ஆட்களுக்கு முஸ்லீம்களுக்கு அட எல்லா பையலுக்கும் இருக்கிற மாதிரி உனக்கு தேசபக்தி வச்சுக்கிற வேண்டிய உனக்கு என்ன எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு மிஞ்சின தேசபக்தி, நம்மளை தேச துரோகிங்கிறாங்க, நமக்கு அளவு கடந்த கிறுக்க பைத்தியக்காரன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய தேசபக்தி இருந்தது. எந்த அளவுக்கு படித்து கொண்டிருந்தவர்களை கல்லூரி விட்டு வெளியே வா, படிச்சிருந்த வெளியே வந்தான் உங்க, நம்ம ஆள் படிச்சுக்கிட்டு இருந்தான், படித்தவன்லாம் வெளியே வந்தான். வேற சமுதாயத்தை காந்தி வர சொன்னார், ஒத்துற மாட்டேன்டான், காந்தி அறிக்கை விட்டார், என்னடே படித்த ஒத்துழையாமை இயக்கம் பண்ண போறோம், எல்லாம் வெளியே வாங்க, வெள்ளக்காரன் படிப்பு நமக்கு வேணாம்னு சொன்னாரு, எல்லாம் அங்கே இருந்தான், எவனும் விட்டு வரல. நம்மால என்ன பண்ணிட்டான், அமுடு விட்டு வந்துட்டான். சின்ன உதாரணம், உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன், நமக்கு தெரிந்து நம்முடைய காலத்தில் அரசியல் நடத்திய தமிழ்நாட்டு தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய தமிழ்நாடு தலைவர்கள் அரசியல் நடத்திய பெரிய தலைவர்கள் எடுத்துக்கொண்டீர்களால், காகிதம் இல்லத்து நமக்கு தலைவரா இருந்தார் முஸ்லிம் லீக்கு, அப்போதைய முஸ்லிம் லீக் தான் ஒரே அமைப்பு, தலைவராக காகிதம் இல்லத்து இருந்தார். அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது காந்தி இந்த மாதிரி அறிவிப்பு செஞ்ச உடனே படிப்பு விட்டு வெளியே வந்துட்டார். நம்மளால பத்தாவது கொடுத்தாங்களா, காந்தி அறிவிச்சாரா, இருக்கிற படிப்பு விட்டு வெளியே வந்துட்டார். அவர் படிப்பை வந்து முழுமைப்படுத்தல, பட்டம் வாங்கல. இந்த காகிதம் இல்லத்தோடு அரசியல் நடத்தியவர்கள் யாரு, அண்ணா துறை அரசியல் நடத்தினார். அவர் படித்தார், அவர் எப்படி வரல, அவர் வந்து எம்ஏவா இருந்திருப்பாரா, அவர் எப்படி டபுள் எம்ஏவா இருக்க முடிஞ்சு, காகிதம் இல்லத்து படிக்காம விட்டு வெளியே வர்றாரு. அதே காலகட்டத்தில் படித்த அண்ணா வந்து முழுசு படிச்சு பட்டதாரியா இருந்தாரு, நெடுஞ்சிலையும் படித்தவரா இருந்தாரு, மதியழகம் படித்தவரா இருந்தாரு, அன்பழகம் படித்தவரா இருந்தாரு, கிருஷ்ணசாமி படித்தவரா இருந்தாரு, அதே மாதிரி சம்பத் படித்தவராக இருந்தாரு. அந்த இயக்கத்தில் உள்ள எல்லாரும் கருணாநிதி ஃபெயில் ஆனதுனால படிக்கல, இல்லைன்னா அவரும் SSLC வரைக்கும் படித்தாரு, ஃபெயில் ஆகிட்டாங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, அதனால வந்து அவர் படிக்கலையே தவிர அவர் காலத்தில் அரசியல் நடத்தின எல்லாருமே அனைவரும் படித்திருந்தார், அனைவரும் படித்தவராக இருந்தார்கள், இவர் படிக்கல. அப்ப என்ன வழங்குது, அப்ப தேசத்துக்காக வேண்டி படிப்பை தியாகம் செய்யுங்கள் அறிவித்த அந்த நேரத்தில் இவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்க படிச்சாதானே முன்னேற முடியும், எங்களுக்கு கிறுக்கா பிடிச்சு போச்சு, தேச விடுதலைங்கிற பேர்ல நாங்க ஏன் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துக் கொள்ளணும் என்று அவர் கரெக்டா சிந்தித்தார்கள். நம்ம என்ன செஞ்சோம், அடைய படிப்பை தொலைஞ்சு போய், நாடுதான் முக்கியம், படிப்பாவது மண்ணாங்கட்டியாவது, எங்களுக்கு நாடு முக்கியம், வெள்ளக்கார போவனு அடிமையா இருக்க மாட்டோம், இன்னொரு ஒன்றை நாட்டில் எங்க நாட்டில் நாங்க தான் ஆள வேண்டும், வெளியில இருந்து ஒருத்தன் ஆள விட மாட்டோங்கிற வெறி முத்தி போய் அவனை விரட்டுறதுக்காக வேண்டி தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட ஒரு சமுதாயம் அது முஸ்லீம் சமுதாயம். இப்படி எல்லாம் தியாகம் பண்ண சமுதாயத்தை தான் தேச விரோதிங்கிறான், அவ்வளவு வேணாங்க, நாடுக்கு பிரியக்கூடிய நிலை ஏற்படுது. அந்த அளவுக்கு பெரிய கலவரங்கள் சுதந்திர விடுதலை ஆகக்கூடிய அந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பயங்கரமான கலவரங்கள் ஏற்படுகிறது. அப்ப சேர்ந்து வாழ முடியாதுங்கிற அளவுல நிலைமை வருகிறது. RSS சேர்ந்த அந்த சவார்கர் உள்பட எல்லாரும் சொல்றாங்க, இரு தேசம் தான் பிரிச்சிட வேண்டியதுதான், சேர்ந்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பிரிக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒரு பகுதியே இந்தியாண்டு ஒரு பகுதியாக ஒரே இன்று இருக்கிறது, ரெண்டாக்கிக்கிருவோம்,
வெள்ளக்காரன் பேசி ஒரு ஒரு நாடா வாக்க வேணா, நீங்க ரெண்டு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எல்லாரும் ஏகமானதா முடிவெடுத்து முதல்ல அவனுக்கு தான் சுதந்திரம். நமக்கு முதல் நாள் அவன், நம்ம அடுத்த நாள் தான் நம்ம கொடுத்தான் இந்தியாவுக்கு. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தான் முதல்ல. இந்த பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்பு செய்யறாங்க? இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் உங்களுக்குன்ற ஒரு நாடு உருவாக்குறது போங்க. ஃப்ரீயா ட்ரெயின் விட்டாங்க, எங்க இருந்து வேணாலும் ட்ரெயின் ஏறி போகலாம், காசுலாம் கிடையாது. எவ்வளவு மூட்டை முடிச்சோம் அள்ளிக்கிறலாம், எந்த எண்கரியும் கிடையாது. சொத்து பத்து அம்புட்டை அள்ளிக்கிட்டு என்ன செய்ய, ஃப்ரீயா போய் சேரு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சாலையா? அறிவிப்பு செய்யும் பொழுது நம்ம எல்லாம் போயிருந்தா 20 கோடி பேருங்க இருப்போமா? இந்தியாவில 20 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். இந்த 20 கோடி முஸ்லீம் போனமா, 20 கோடி நான் 10 கோடி இருந்திருப்பான். இந்த 10 கோடி முஸ்லீம் இருந்தானே எவனா போனானா? அப்ப வாவாண்டு வெத்தில் வாக்கு வச்சு கூப்பிட்டான், ஒருத்தம் போகவில்லை. அப்ப இன்னொரு நாடு எங்களுக்கு உருவாகுது என்று சொன்ன நேரத்திலும் கூட எங்க மண்ணை விட்டு நாங்க ஏன் போகணும்? அப்ப பாகிஸ்தான்காரன் மட்டும் அங்க இருக்கிறவன் மட்டும் யாருன்னு நினைக்கிறீங்க? அவனு எங்க இருந்து போனவன் கிடையாதுங்க. பாகிஸ்தான் விளங்கிக்கணும், நீங்கள் விளங்கிக்கணும். இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெண்டு மாநிலங்களை பிரிச்சு தான் பாகிஸ்தான் ஆக்குறாங்க. ஒன்னு வந்து பஞ்சாப், பஞ்சாப்ங்கிற பெரிய மாகாணம். அந்த பஞ்சாப்ல வந்து முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், ஒரு பக்கத்துல முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல சீக்கியர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பஞ்சாப் ரெண்டா இருக்கிறான். இவன் தான் அறுத்தான், மக்கள் யாரும் போகல, முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி அப்படி அறுத்து விட்டு நீ பாகிஸ்தான் தான். அந்த மண்ணில இருக்க அவன் தான் இருக்கிறான், இவன் தான் வெட்டி விட்டான், மக்கள் ஆர்வத்துல போகல. அரசியல்வாதிகள் என்ன பண்ணான் கேட்டா, பஞ்சாப் ரெண்டாக அறுத்து இந்த பகுதி வந்து பஞ்சாப் என்றும் அந்த பகுதியை பாகிஸ்தான் என்றும் நினைஞ்சான், பிரிச்சான். அதே மாதிரி வங்காளம் இருக்கு பதிலா, அந்த வங்காளம் இந்த வங்க மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, அது வெறும் வங்காளமாக இருந்தது. அந்த வங்காளத்திலையும் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக ஒரு பகுதியில் இருந்தார்கள், இன்னொரு பகுதியில் இந்துக்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த வங்காளத்தையும் ரெண்டா பிரிச்சு நீ வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதுவும் அதையும் பாகிஸ்தான் ஆக்கினா, இதை வந்து இந்தியாவில் மேற்கு வங்காளம் ஆக்கிட்டான், கிழக்கு பகுதியை நினைஞ்சிட்டான் அங்கிட்டு கொடுத்து விட்டு மேற்கு பகுதியும் வச்சுவிட்டான். அப்ப அந்த ரெண்டு பாகிஸ்தான் துண்டு துண்டா ஒன்னா சேரல. உங்களுக்குள்ள வந்து பஞ்சாப் இருக்குள்ள வங்காளம் இருக்குதுங்க, அவங்களுக்குள்ள தொடர்பே இல்லை, அப்படி பிரிச்சு விட்டாங்க. ஒரு நாடு ஆனா தொடர்பு கொள்ள முடியாது, அந்த மாதிரி துண்டு துண்டா பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. அதனால ரெண்டு நாடா பின்னாடி மாறி போச்சு, பாகிஸ்தான் ஒரு நாடாக பங்களாதேஷ் ஒரு நாடாக மாற அளவுக்கு போயிடுச்சு. அந்த நிலையில வரும்பொழுது இந்த வங்காளத்துக்கு போன அவனுங்க இருந்து எவனாச்சும் போனானா? போகல. அந்த ஊர்ல வீடு வாசல் சொத்தோட இருந்து அப்படி இருந்துகிட்டான், இவங்க அறுத்து விட்டாங்க. நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டில உள்ள கழட்டி விட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பெட்டில நம்ம இருக்கிறோம், அவன் தான் கழட்டி விட்டு போயிட்டான். அந்த மாதிரிதான் முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு இருக்கிறார் தவிர, அந்த மாதிரிதான் பங்களாதேஷில் இருக்கிறார்களே தவிர, இங்கிருந்து மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஊபியில இருந்து பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில இருந்து ஆந்திராவில இருந்து நாங்க யாரும் போகல. அப்ப எங்களுக்கு ஒரு நாடு உருவாகுது என்று நீ பரிச்சை வச்சு பார்க்கும் பொழுது எங்க நாட்டை உடமாட்டோன்னு தேசபக்தியை நிரூபிச்சு காட்டின ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான். நமக்குன்னு ஒரு நாடு உண்டாவது இல்லைங்க, உண்டா போங்கிறான், முடியாதுல எங்க மண்ண நாங்க என்ன உடனே இந்த மண்ணை விடமாட்டோம். உனக்கெல்லாம் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சா ஒரு பையன் மிஞ்ச மாட்டான். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நாட்டை விட்டு உனக்கு இந்த நாடு போண்டா அம்புட்டு பேர் போயிடுவான். அப்ப உங்களுக்கெல்லாம் யாருக்கும் பரிச்சை ஒண்ணு வைக்கல, நாங்க மட்டும்தான் பரிச்சையில் எழுதின ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே மதத்துக்காரர்கள். எங்களுக்கு பரிச்சை வச்சிங்க, என்ன பரிச்சை? இந்த நாடு உனக்கு வேணுமா வேணாமான்னு பரிச்சை வச்சிங்க, வாசலை திறந்து விட்டீங்க, முடியாதுன்ட்டோம், ஃப்ரீயா போலான்ட்டீங்க, வசதி செய்வோண்டிங்க, எல்லா விதமான பணம் தர்றேன்னா சொன்னீங்க, முடியாது, இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம். அப்படி தேசபக்தியை நிரூபித்த பிறகு விடுதலை அடைஞ்ச இந்தியாவில் என்ன பண்ணி இருக்கணும், இதுதான் முக்கியம். அப்ப இந்த நாட்டை உண்டு எல்லா வகையிலும் நம்ம தான் இந்த நாட்டுக்கு முன்னோடியா இருக்கிறோம், நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவு பெரிய தியாகங்கள் பண்ணி அடி உத வாங்கி எல்லா விதமான இந்த காந்தியுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் நம்ம தான் முன்னோடி, நம்ம தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் அதிக தியாகம் பண்ணி இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், குஷ்வந்த் சிங் அவர்கள் இல்லஸ்டேட் வீக்லிங்கிற அவருடைய பத்திரிகையில பெரிய அறிவாளி அவர், அவர் சீக்கியர் இத்தனையும் அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு தியாகம் செய்தவர்கள்ல முஸ்லீம்கள் தங்கள் ஜனத்தொகையை விட சதவீதத்தை விட மிக அதிக அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள், உடலாலும் பொருளாலும் உயிராலும் அவர்கள் அதிகம் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நற்சான்று சொல்ற அளவுக்கு நம்ம தியாகம் வந்து அளவுக்கு மீறியதாக இருந்தது. இப்படி எல்லாம் இருந்ததுனால என்ன ஆச்சு, நம்ம படிக்கல, படிக்கல, வேலை கிடைக்கும், வேலை இருந்த வேலை கூட சொல்லிட்டாரு. நம்ம முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, படிப்புல இருந்து வெளியே வர சொன்ன மாதிரி வேலையும் கூட சொல்லிவிட்டாங்க, நீதிபதியா வெளியே வந்துரு, ஆச்சரியா வேலையை ராஜினாமா பண்ணு. அப்ப இருக்கிற அம்புட்டு பையன் வேலையை விட்டு ஓடியா வந்துவிட்டான், படிச்சவன் எல்லாம் காலேஜ் விட்டு வந்துட்டான்,
புதுசா பிறந்த பிள்ளை எல்லாம் படிக்காம மதரசாக்கு அனுப்பு, மொட்டையடிச்சு மாரசாக்கு அனுப்புட்டாங்க, பாவ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, உலக கல்வி வேணான்ட்டாங்க. அப்படி இருந்த காரணத்தை நம்ம என்ன பண்ணோம், நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்தில் பார்த்து சொன்னா நம்மள யாரும் பட்டதாரி இல்லை, சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, அப்படி ஒரு பஞ்சமான ஒரு நிலையில வழிகாட்டுவதற்கு படித்த தலைவர்கள் இல்லாத ஒரு நிலையில் தான் நாடு விடுதலை அடைகிறது. இப்ப என்ன ஆகுது, இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இந்த சுதந்திரம் அடையும் பொழுது அதுவே ஒரு துரோகத்தில் தான் சுதந்திரம் உருவாக்கப்படுகிறது. என்ன துரோகம், வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆட்சி பண்றான், ஆட்சி பண்ணும் பொழுது அவங்க கிட்ட நிறைய ஆட்களை வேலைக்கு சேர்த்திருந்தான்ல, அவன் நீதிபதிகள் நியமிச்சிருந்தான், போலீஸ் அதிகாரி இருந்தான், வாத்தியார்கள் நியமிச்சிருந்தான், வங்கியில உள்ள நிர்வாகிகள் நியமிச்சிருந்தான், ரயில்வேல ஊழியர்களை சேர்த்திருந்தான், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வெள்ளக்காரன் அவன் சேர்த்திருப்பானா இல்லையா ஆட்களை இந்தியாவுல இருந்து. அவர்கள்லாம் யாருன்னு கேட்டா இந்த உயர் சாதி மக்கள் தான், போராட்டத்துக்கு வராத மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேல் சாதி உயர் சாதி என்று சொல்லிக் கொடுக்கிறார்களே அந்த உயர் சாதி மக்கள் தான் எல்லா வேலையிலும் இருந்தாங்க. வெள்ளக்காரன் பண்ணான்னு கேட்டா சுதந்திரம் தரும்போது ஒரு கண்டிஷனோட தான் கொடுத்தான், என்ன கண்டிஷன், நாங்க உங்களுக்கு சுதந்திரம் தந்துட்டு போறோம், ஆனால் எங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் வேலையில் இருக்கிறார்கள், அவங்கள நீங்க வேலையில தொடர்ச்சியா வைக்கணும். கண்டிஷன் என்ன, வெள்ளக்காரங்காலத்திலும் இவங்க தான் கலெக்டர், வெள்ளக்காரன் போனவனும் இவன் தான் கலெக்டர். சென்னைக்கு வெள்ளக்காரங்காலத்தில் ஒருத்தர் கலெக்டரா போட்டான்னு வைங்க, வெள்ளக்காரன் போயிட்டான் அவர் தான் கலெக்டரா இருப்பாருங்க. நிபந்தனை தான், சர்த்து என்ன, கண்டிஷன் என்ன, வெள்ளக்காரன் போகும்போது சொல்லிட்டு போறான் எங்களுக்கு விசுவாசமாக இருந்த மக்களை நீங்கள் அப்படியே தொடர வேண்டும், அப்படி அவங்களே வைக்க வேண்டும் தாங்க. இப்ப என்ன ஆகுது, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னாலும் வெள்ளக்காரனுடைய அடிமைகளா இருந்தானே ஆள்காட்டினான துரோகஞ்சான நாட்டுக்கு, துரோகம் செஞ்சவன் தான் அதிகாரத்தில் இருந்தான் அதிகமான இடங்கள்ல, அரசியல்வாதிகள் தான் ஆட்சியில் இருப்பார்களே தவிர அதிகாரிகள் புற யாரா இருந்தார், நாட்டுக்கு துரோகிகள் இருந்தார்கள், வெள்ளக்காரனுக்கு ஆள் காட்டி கொண்டிருந்தார்களே அவங்க தான் கலெக்டராக இருந்தார்கள், அவங்க தான் நீதிபதிகளாக இருந்தார்கள், அவங்க தான் காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள், எல்லா பொறுப்புகளையும் யார் நீக்கமர நிறைஞ்சிருந்தா, இந்த மாதிரி நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் உயர் சாதி மக்கள் நிறைந்திருந்தார்கள், எவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. அந்த அந்த நேரத்தில் உள்ள நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தருகிறார்கள் ஆதாரத்தோட 3.5% தான் பிராமண சமுதாயம் இருக்கிறாங்க. அவன் நாட்டை விட்டு போகும் பொழுது 70% மேல உள்ள பதவிகள் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு, 3/100 இருக்கிறாங்க உயர் சாதி மக்கள். ஆனால் உயர்ந்த பதவி இருக்குல்ல, 100 பதவி இருந்தால் அதுல 70 பதவி அவங்களுக்கு இருந்தது, 100 பதவிகளுக்கு 70 பதவி இருந்தது. அதே மாதிரி நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 500 பேர் நிர்வாகத்துறையில் இருந்தாங்க, அதுல 310 பேர் உயர் ஜாதிக்காரன் இந்த பிராமண சமுதாயத்துக்காரங்க, 500 பேர்ல 3.3% இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பங்குங்க, 310 மற்ற அத்தனை பேருக்கு சேர்த்துதான் மீது 190. அப்ப 97% உள்ளவனுக்கு சேர்த்து கிடைச்சது 190, இந்த ஒரு சமுதாயத்துக்கு கிடைச்சது அவளுக்கு ஏன் அப்படி கிடைச்சிச்சு, வெள்ளக்காரன் போகும்பொழுது வெள்ளக்காரன் அவங்க தான் இருந்தாங்க, போகும்பொழுது எங்காளுக்களை நீங்க வச்சுக்கணும் தொடரணும் என்று சொன்ன காரணத்தினால் 500 பேர்ல 310 பேர் அவர்கள் இருந்தார்கள். அது மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு தலைமை செயலாளர் இருப்பார், அவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாரு. அப்போது 26 மாநிலம் இருந்தது, இப்ப மாநிலங்கள் அதிகப்படுத்திட்டாங்க, 26 மாநிலம் இருக்கும் பொழுது அதுல மாநில செயலாளர்கள் 26 பேர்ல 19 பேர் பிராமணர்கள், 26 பேர்ல 19 மாநிலத்தில் தலைமை செயலாளர் யாரு, பிராமணர்கள், 7 பேர் தான் மற்ற சாதிக்காரங்க. அப்ப 97% உள்ள ஒரு பெரிய அனைத்து ஜாதி முஸ்லிம் இந்து மத்த தலித்து எல்லாம் சேர்த்து அவனுக்கு கிடைச்சது என்னடா 7, இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடைச்சது எவ்வளவு, 26ல 19 கிடைச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் இருக்க அந்த நீதிபதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 9 பேர், 16 உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்ல 16 நீதிபதி இருந்தாங்க, அதுல 9 பேர் பிராமணர்கள், 16ல 9 கணக்கு என்ன கணக்குன்னு பாருங்க, 50 மேல 60-70 அந்த மாதிரி அந்த கணக்குல போய்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட் நாடுபுறம் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் ஹைகோர்ட் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஹைகோர்ட் நீதிபதிகள் மொத்தம் 330 பேர் இருந்தாங்க, 330ல வந்து 166 பேர் பிராமணர்கள், 330ங்கிறதுல 166 பாதிக்கு மேல, இந்த 3% உள்ள இந்த மக்கள் வந்து பாதிக்கு மேலதான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரங்காலத்தில் இருந்து தொடர்ச்சி காரணம். அதே மாதிரி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் 3,300 பேர் அப்ப இருந்தாங்க, 3,300 ஐஏஎஸ் அதிகாரிகள்ல 2,376 பேர் பிராமணர்கள்,
3300ல 2300 பாத்துக்கிறங்க, எத்தனை மடங்குன்னு பாத்துங்க, 65-66% ஆகுது. அப்ப 66% பேர் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்களா, அப்ப 530 பேர், இப்ப 542. அப்ப 530 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 190 பேர் பிராமணர்கள். அதுலதான் அவங்க அதுல சதவீதம் கூடதான், அவங்க அவங்க கணக்குப்படி எத்தனை வரனே, ஒரு 15 வரலாம், அவ்வளவுதான், 3% கணக்கு பிரகாரம். ஆனா 190 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல 214 பேர்ல 89 இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் சுசந்த் சிங் அவர்கள் இல்லஸ்டேட் வீக்லியில எழுதுறாரு. இந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கு, நமக்கு 3.5% உள்ள ஒரு ஜாதியினர் 70-60% வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களே, இது நமக்கு ஆச்சரியம் வியப்பளிக்கிறதுன்னு சொல்றாரு. வியப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் வியப்பு? வெள்ளக்காரங்காலத்தில் இருந்தா தொடர்ச்சியா இருக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வியக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? இப்படி இவங்க எல்லாத்தையும் அடைஞ்சாங்கன்னு ஒரு விளங்கல. ஆச்சரியப்பட்டு எழுதுறாரு வீக்லி பத்திரிகையில. இந்த அளவுக்கு நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்துல எல்லாம் அவங்க கையில இருந்தது. அனைத்து சாதிக்காரங்களும் 2-3 கீழ்த்தர மக்களாக நடத்தப்பட்டார்கள். யார் இவர்களை தவிர, பிராமணர்களை தவிர யாருமே எந்த உரிமையும் பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இவ்வளவு மோசமாக இருந்த நிலையில இது ஒன்னாச்சா. இன்னும் சில உதாரணத்தை பாருங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியில நடக்கக்கூடிய சில கல்லூரிகளை எடுத்துக்கிறங்க. இதுல வந்து 14 கல்லூரிகள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களா இருக்கிறது. 14 பல்கலைக்கழகம் இருக்கிறது மத்திய அரசினுடைய உதவியிலேயே நடக்கக்கூடிய எல்லாமே, எல்லாம் இலவசம். அதே மாதிரி ஐஐடி வந்து 7 இருந்தது அந்த நேரத்தில், ஐஐஎம் வந்து ஒரு 6 இருந்தது, ஐஏஎஸ்ங்கிறது ஒரு 6 இருந்தது, 54 தொழில் வணிக பயிற்சி நிறுவனம் இருந்தது. இதுல எதுலையுமே 1% கூட இடஒதுக்கீடு கிடையாது. எல்லாம் மேல் சாதிக்காரங்களும், எல்லாமே ஐஐடி ஐஎம் எல்லாமே யார்தான். இப்பதான் ஒரு மண்டல் கமிஷனை போட்டு 27% இடஒதுக்கீடுங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது தீக்குளிப்பு நாடகம்லாம் நடத்தி அது பல பிரச்சனையா இப்ப சட்டமாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய அரசாங்கத்துடைய நடத்தக்கூடியதுல ஒரு இடஒதுக்கீடு கூட இல்லாம உயர் சாதிக்காரங்கள் மாத்திரம் படித்து பாஸ் ஆகி வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் லட்சக்கணக்கான வாங்கக்கூடிய அளவில் போய் கொண்டிருந்தார்கள். இது இது ஒரு உதாரணத்துக்கு, இது ஒரு சம்பவத்தை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் எப்படி நிலைமையை சொல்ல வர்றேன், நாடு சுதந்திரம் அடையக்கூடிய அந்த நேரத்தில எல்லாம் எப்படி ஒரு சமுதாயத்தின் கையில ஒட்டுமொத்த இந்தியாவும் இருந்தது, ஒரே சமுதாயத்தினுடைய கையில எல்லா சமுதாயமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. முஸ்லீம் ஏற்று மட்டுமில்ல, ஒரு 3% இருக்கிற ஒரு சமுதாயம் துரோகம் செய்து விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி படைச்சாங்க. எல்லாம் அவங்க கையில தான், அவங்க நினைச்சதை செய்யலாம் என்கிற அளவில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல உதாரணம், சென்னையில ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இதுல 1918 இந்த பழைய காலத்து நிலைமைகளை எடுத்து காட்டுறாங்க. 1918 வந்து பிஏ படித்த மாணவர்கள் வந்து 15209. அந்த பல்கலைக்கழகத்தில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1918 வந்து பிஏ படிக்கிறாங்கல்ல, இளங்கலை படிக்கிறாங்க இல்லையா, அந்த இளங்கலை மாணவர்கள் வந்து 15209. அதுல பிராமணர்கள் 10269. 15000 10000 இவன் 3 பேர் இருக்கக்கூடிய வந்து 10000 படிக்கிறான், 197 இருக்கிறவன் இருக்கானே இவன் 5000 படிக்கிறான், 50 பேரும் சேர்ந்து. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துன்னு பாருங்க. 15000 இடத்துல 10000 அவனுக்கு கிடைத்தது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி முதுகலை, அதே கல்லூரியில, அதே பல்கலைக்கழகத்துல முதுகலை படிப்புகளை எம்ஏங்கிறாங்கல்ல, அந்த முதுகலை படிப்புல வந்து 511 மாணவர்கள் இருந்தாங்க 1918. 511 பிராமணர்கள் வந்து 389, 400 ஆச்சுங்க. அப்ப 511 பேர்ல இந்த ஒரு சமுதாயம் 400 பிடிக்குது, ஒரு 100 இடத்துல அனைவரும் பிடிக்கும். ஒரே ஒரு சமுதாயம் 400 இடத்த பிடிக்கிறது, அனைவரும் சேர்ந்து இந்த மாதிரி இடத்த பிடிக்கிறோம், இது ஒரு நிலைமை. அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி இருக்கு இல்லையா, அதுல மொத்த மாணவர்கள் 1498 பேர் ஆசிரியர்களுக்காக பயிற்சி இருக்கிறாங்க இல்லையா, அதுல தேர்வு செய்யப்படுறாங்க. அதுல பிராமணர்கள் 1094 இவனுக்கு மீது 300 வச்சுதான் மத்த எல்லாத்தையும் சேர்த்து. அப்ப எப்படி எல்லாத்துலயும் பள்ளிக்கூட வாத்தியார் வேலையா அவங்க தான், படித்தவர்கள் அவங்க தான், டிகிரி எல்லாமே அந்த மாதிரி இருக்கலாம். சட்டக்கல்லூரியில அதனால நிறைய பேர் வக்கீல் நீதிபதிகளா இருப்பாங்க. சட்டக்கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த மாணவர்கள் வந்து 54 பேர் இருந்தாங்க. 54-48 பேர் பிராமணர்கள், மொத்த 54 பேருங்க. 54 மாணவர்கள் பிராமணர்கள் 48 பேர் இருக்கிறாங்க, பாக்கி 6 தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து, 6 எல்லா சமுதாயம் சேர்ந்து 6 பேர் சட்டக்கல்லூரியில் இருக்கிறான். பொறியியல் கல்லூரியில் சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 இடங்கள்ல பிராமணர்கள் இருந்தாங்க. தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் 15 பேர் இருந்தாங்க, மற்றவர்கள் 23 பேர் இருந்தாங்க. இப்படியாக வந்து நம்முடைய நிலைமை, அந்த நாடு வந்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்துல எல்லாம் எப்படி என்ன மாதிரி நிலைமை இருந்தது, எவனுக்கு மரியாதை கிடையாது. ஒன்னு வேற அனுபவிப்பான்,
வெள்ளக்காரனு கீழே இந்த பிராமணர்கள் என்ன செய்வாங்க, எல்லா வாய்ப்புகளையும் அவங்க தேசத்துக்கு விடுதலைக்கு பாடுபடவே மாட்டார்கள். அவனுக்கு தேவையான முறையில் நடந்து அவனுக்கு ஆதரவாக நடந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் இந்த ஒரு சமுதாயம் படித்துக் கொண்டிருந்த ஒரு நிலைமை இருந்தது. அதே மாதிரி 1912 நடந்தது. 12 வந்து துணை ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 77 இடங்கள் பிராமணர் இருந்தாங்க, 30 இடங்கள்ல மற்ற சமுதாயம் இருக்குது. 77-30 கணக்கில் இருந்தார்கள். அதே மாதிரி 1912 நீதிபதிகளாக இருந்தவங்க, மற்ற மாவட்ட நீதிபதிகளாக இருந்தவர்கள் மொத்தம் வந்து 83% பேர்ல பிராமணர்கள், 80% பிராமணர்கள் இருந்தாங்க, 83%. மற்ற எல்லாரும் சேர்ந்து 16% இருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து முன்சி பதவியில் வந்து என்ன செஞ்சாங்க, 72.6% பிராமணர்களுக்கு, மற்றவனுக்கெல்லாம் மீதி உள்ள 28 தான் எல்லாத்துக்கும், 27 தான் எல்லாத்துக்கும். இப்படியாக என்ன எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலையும் இந்த ஒரு சமுதாயம் தான் முழுக்க முழுக்க ஆதிக்கத்தில் வைத்திருந்தது. நாடு விடுதலை அடையும் பொழுது தான் நிலைமை. நாடு சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்திலையும் நம்ம படிக்காத சமுதாயம் வேற சமுதாயங்களாவது உரிய உரிமை பெற்றார்களா? இல்லை. செட்டியார்கள், முதலியார்கள், வன்னியர்கள், தேவர்கள், நாடார்கள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தலித்துகள், இவங்களுக்கெல்லாம் கிடைச்சனா கிடையாது. எல்லாமே 70% அந்த ஒரு சமுதாயம் தான். மீது உள்ள 30% அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஒன்னு ரெண்டு கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லாட்டாலும் இல்லை என்கிற அளவில் தான் இந்த நாட்டில் எல்லா விதமான இடஒதுக்கீடும் இருந்தது. அப்ப இந்த நேரத்தில் தான் இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு கோரிக்கை பெரியார் போன்றவர்களால் ஆங்காங்க எழுப்பப்படுகிறது. இந்த சமூக நீதி பெறணும் என்று சொன்னால், ஒரு ஜாதிக்காரங்களை ஒட்டுமொத்த இதை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்கிற மாதிரியான பிராமணர்களை எல்லா இருக்காம எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு தர வேண்டும், எல்லா சமுதாய மக்களும் படிக்க வேண்டும் என்று, வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று ஒரு லேசான ஒரு போராட்டம் நடக்கிறது. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டும், இந்த வெள்ளக்காரன் காலத்துல நமக்கு மத்தியில வந்து 13% இடஒதுக்கீடு கொடுத்தான். வெள்ளக்காரன் 100 வேலைக்கு ஆள் எடுத்தான்னு சொன்னா 13 முஸ்லீம் எடுத்தான். நம்ம தான் தேசபக்தி முத்தி போய் வேணான்ட்டோம், நல்லா விளைக்கணும். அவன் கொடுக்க ரெடியா இருந்தான், கொடுத்தான். நம்ம நினைச்சிட்டோம் வெள்ளக்காரன் வேலை வேணாம். அப்ப 100 வேலை எடுத்தான்னு சொன்னா 13 நமக்கு, மீதி உள்ளது பிராமணர்களுக்கு கொடுத்தான். இந்த 13 நாம வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். எதற்காக சொன்னோம், நாடு விடுதலை அடையணும்னா உங்ககிட்ட இருக்க நான் வேலை பார்க்கணும், உனக்கு நான் வேலை பார்க்க தயாரா இல்லை, சுதந்திர இந்தியாவில் வேலை பார்ப்பேன், அடிமை இந்தியாவில் எனக்கு வேலை தேவையில்லை என்று சொல்லி அந்த இடஒதுக்கீட்டையும் வேண்டாம் என்று நம்ம மறுத்து விட்டோம். அப்ப நாடு விடுதலை அடைஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், இவங்க தான் ரத்தம் சிந்தினாங்க, இவங்க தான் உருவாக்குனாங்க, இவங்க தான் பாடுபட்டாங்க, இவங்க முஸ்லீம்கள் மாத்திரம் இறங்கி இப்படி வேலை செஞ்சிருக்கலன்னு சொன்னா இந்த நாடே உண்டாயிருக்காது, நம்ம இன்னைக்கு பதவியில் இருக்க மாட்டோம் என்று விளங்கி நமக்கு அந்த 13 தந்திருக்கணுமா இல்லையா? நீங்க தியாகம் பண்ணீங்க, அவன் தந்ததை கூட வேணான்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கிற காரணத்தினால வெள்ளையர்கள்ட்ட இருந்த அந்த 13 நீங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்னு அன்னைக்கு சுதந்திர நாட்டில் கொடுத்துருந்தான்னு சொன்னா நம்ம நிலைமை இப்படி இருக்காது. இப்ப வருத்தப்படக்கூடிய நிலைமை, அடுத்தவன் பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. சுதந்திரம் அடைஞ்சவன மொதல் துரோகம் பண்றான், நமக்கு தான் பண்றான். இந்த சுதந்திர இந்தியாவில் நேரு பட்டேல் எல்லாருமா சேர்ந்து கொண்டு நமக்கு என்ன செய்யறான், அபுல் கலாம் ஆசாத் மாதிரி சில ஆட்களுக்கு மட்டும் பதவியை கொடுத்து போட்டு சமுதாயத்துக்கு நாமம் போடுறான். எப்படி, மத அடிப்படையில் இருக்கிறது கிடையாது, சாதி அடிப்படையெல்லாம் கொடுப்பாங்களாம், சாதி அந்த சாதிக்கு இந்த சாதிக்குன்னு கொடுப்பாங்களாம், மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. அட, சாதிய மதத்துல உள்ளது தானே, சாதிங்கிறது மதம் இல்லாமையே சாதி வந்துருச்சு, சாதிங்கிறது மதத்தினுடைய ஒரு பிரிவு தான், ஆனாலும் சாதிக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கிறது, மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லி இவ்வளவு தியாகம் செய்த சமுதாயத்திற்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எல்லா பேரும் சேர்ந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்தார்கள். ஆனா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, யாரும் வாயை துறக்கல. நாடு சுதந்திரம் அடைஞ்ச நேரத்தில் வாய் தொடர்ந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் கேட்டோமா? இல்லை. ஏன் கேட்கல? அன்றைக்கு இருந்த நிலைமை எப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் பிரிஞ்சில, நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையில, ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சங் பரிவார கும்பல், இந்து மகா சபை போன்ற அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள் தேசத்தை துண்டாடி விட்டார்கள், நீ தான் துண்டா போட்டு கொடுத்த, அவன் துண்டாகி இங்க மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போகல, அவன் மண்ணில் தான் அவன் இருக்கிறான். பிரிவினைக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கான அந்த மண்ணில் தான் இருந்தான், பிரிவினைக்கு பிந்தையும் அங்கதான் இருக்கிறான், நீ தான் அறுத்து விட்ட, மண்ணை மாத்திக்கிறல, அந்த மண்ணில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த மக்களை இவன் பிரிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், முஸ்லீம் வந்து தேச துரோகி, பிரிவினைவாதின்னு ஒரு பட்டம் சூட்டி நமக்கு எதிரான ஒரு கலவரத்தை கட்டவிழ்த்து விடுறான். எப்ப சுதந்திரம் அடைஞ்ச உடனே, பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே, முஸ்லீம்கள்னா அந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு பயப்படுமே,
அப்ப நம்ம ஆக்கிவிட்டான், வெளியே திறந்து வாயை திறக்க முடியாது. ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்க கேட்டா என்ன செய்வான், ஏ தேசத்துக்கு உனக்கு நடாது, நாட்டை துண்டாடிட்டு உரிமை வைக்கிற, அந்த மாதிரி ஒரு பயந்த நிலையில் நம்ம எல்லாரும் இருந்தோம். நம்ம அந்த காலத்துல வாழ்ந்திருந்தாலும் அந்த பயம் நமக்கு இருந்திருக்கும். நம்ம அப்பன் பாட்டுங்களை கோழைன்னு சொல்லாது, அன்னைக்கு இருந்த நிலைமை அப்படி. அந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில விருப்ப விதைச்சு இவங்க நாட்டை பிரிச்சு விட்டாங்க. என்னமோ இவதான் நாட்டை உண்டாக்குன மாதிரி, நாட்டை உண்டாக்குன நம்ம தான், இவன் நாட்டை அவன் தான் உண்டாக்குன மாதிரி நினைச்சுட்டான். பிரிச்சு விட்டாங்க, முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா பிரிவினவாதி, தேசபக்தி இல்லாதவன் என்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி நம்மளுக்கு எதிராக இந்துக்களை எல்லாம் திருப்பி வச்சிருந்தான். வாய ரோட்டில் நடக்கிறதுக்கு பயம், வாயை திறக்க பயம், போலீஸில் பிடிச்சிட்டு போனால் கேட்கறதுக்கு பயம், ஏண்டா இடஒதுக்கீடு பறிக்கிறீங்கன்னு கூட வாயை திறந்து கேட்க முடியாது. உங்களுக்கு 1992 பாபர் முஸ்லீம் இடிச்சான்ல, பிறகு அவன் நிம்மதியாக இருக்க முடிஞ்சா? பள்ளிவாசல இடிச்சான்லங்க, இடிச்ச பிறகு அவன் நிம்மதியாக இருக்க முடிஞ்சா? அவன் ஆட்சிக்கு வந்து கட்ட முடிஞ்சா? ஏன் இடிச்சான, அவன் ரெண்டு தர ஆட்சிக்கு வந்தான்லங்க, அவன் கட்டினானா? கட்ட முடியல. அதே நேரத்தில் இதே மாதிரி ஒரு பள்ளி வாசல சுதந்திரம் அடைஞ்சவன் இடிச்சானா இல்லையா? இப்ப 92 பாபர் முஸ்லீம் இடிச்சான், அதுக்கு முன்னாடி சோமநாதபுரத்தில் பள்ளிவாசல் அடித்தானே இல்லையா? அங்கே உள்ள கோயிலில் வந்து பள்ளிவாசல் கோயில் அடிச்சிருந்தான், கஜினி முகமது பள்ளிவாசல் கட்டினான்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன செஞ்சான், ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டு கோவிலாக்கணும். சுதந்திரம் அடைஞ்சவுனே நேரும் பட்டேலும் சேர்ந்து இந்த அநியாயத்தை செஞ்சாங்க, யாரும் ஆயத்திருக்கலையே. அதை கேட்க கூட முடியாத அளவுக்கு ஒட்டு மொத்தமாக பயந்து நடுங்கி அடங்கி ஒடுங்கி கிடந்த நேரம். நம்ம எல்லாரையும் துரோகி பட்டில சேர்த்து வச்சுட்டான். தேசபக்தர்கள் மாத்திரம் இங்கே இருந்தோம், ஆனால் நம்மளே என்ன கணக்கில் வச்சுட்டான், ஒரு பயங்கரமான நிலையை உண்டாக்கி வாயை திறந்தா எல்லாரும் அடிப்பாங்கிற மாதிரி, எல்லாரும் எவனும் கிட்ட சுத்தி வளைச்சிருவாங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல முஸ்லீம்ங்கிற பேர்ல எதை பேசினாலும் அடி உழுவுங்கிற நிலையில் தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதனாலதான் அன்றைக்கு பள்ளி மாசனம் இதே மாதிரி பாபர் மசூதி இடிச்ச மாதிரியே அன்றைக்கு ஒரு பள்ளி வாசித்து கோயிலாக ஆக்கினான், அது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் 92 அவனுக்கு செய்ய முடியவில்லை. அந்த பயங்கரமான ஒரு நிலையில் தான் நமக்கு எதிரான எல்லா நிலைப்பாடுகளையும் கரெக்டா அதிகாரத்தில் வந்தானே இருந்தான், அதிகாரத்தில் உயர் சாதிகாரம் தான் இருந்தான். அதையெல்லாம் அழகா பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செட்டப்லையும் நம்ம ஒரு கணக்கில் எடுக்கப்படக்கூடியவர்களாகவே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். முஸ்லீமா அவன் நம்ம நாட்டால இல்லையே, அவன் எது கணக்கில் எடுத்துக்கொள்ளணுங்கிற மனநிலை அப்பதான் ஆகுதுங்க. நாடு விடுதலை அடைஞ்சவனே நேர்வே போய் பள்ளிவாசல் அடிச்சு கோயில் ஆக்கினார்னா அங்க உள்ள கலெக்டர் என்ன நினைப்பான், எம்எல்ஏ என்ன நினைப்பான், போலீஸ்கார் நினைப்பான், ஓஹோ இது இந்து நாடு, முஸ்லீமுக்கு எந்த உரிமையும் கொடுக்க கூடாது, பேப்பர்ல எழுதி வச்சிருக்க எல்லாம் கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்துல. அப்ப அந்த மாதிரியான ஒரு பயமான நிலையில் தான் எல்லா புறக்கணிப்போம், இடஒதுக்கீடு பறிச்சாங்களா, அதோட நிக்கல. போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கெல்லாம் போனோம்னு சொன்னா எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் யாபம் இருக்கிறது. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னு சொன்னா உங்களுக்கு ஏன்டா இங்கே இங்கே வர்றீங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி, உங்களுக்கு என்னடா நியாயம் கட்டி இங்கே வர்றீங்க, பள்ளியாசலுக்கு போங்கடா, பாகிஸ்தானுக்கு போங்கடா, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவான், இப்படி கோர்ட்ல போனா அப்படி சொல்லுவான். அப்ப எல்லா துறைகளையும் இலவசமா கொடுக்குறான்னு வைங்களேங்க, நான் கேட்கறேன் இன்னைக்கு கூட எடுத்துக்கிறேங்க, இலவச வேட்டி சிலைன்னு கொடுப்பான். நீங்க ஒரு சமுதாயம் இருக்கேன்னு கணக்கு எடுத்து கொடுக்குறானா, இலவச வேட்டி சிலை முஸ்லீமுக்கு கிடைக்குதா? அன்னைக்கு போட்ட வித, அன்னைக்கு வந்து முஸ்லீமை எதுலையும் கணக்கு எடுக்காதுன்னு சொன்னான்ல, அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறது. முஸ்லீம் அனுதாபிகளாக சொல்லக்கூடியவன் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், இந்த இலவச வீடு கட்டி கொடுக்குறான். முஸ்லீமுடும் கணக்கெடுத்து இத்தனை வீடு இருக்குது முஸ்லீமுக்கு, அவன் சதவீதத்தை படி கூடன்னு சொன்னானா, 100 வீடு இருக்குது ஒரு 10 வீட்டை முஸ்லீம் கூடு, பெரியார் சமத்துவபுரம் கட்டினானே முஸ்லீம் கொடுக்குறானா, கிடையாது. பேட்டி செல்லன் பொங்கலுக்கு கொடுக்குறானே, கொடுக்குறானா, இலவச வீட்டு மனை பட்டான்னு கொடுக்குறானே, அது முஸ்லீமுக்கு உண்டா? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சர்க்கரை எண்ணெய் எல்லாம் கொடுக்குறானே, பெருநாளைக்கு உண்டா? அதான் நீங்கள் கணக்கில் இல்லாத ஒரு சமுதாயமாக அன்னைக்கு ஆக்கப்படுறீங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே உனக்கு ஒண்ணும் கிடையாது அந்த நாட்டுல, நீ அடிமையா தாண்ட இருக்கணும், உனக்கு எல்லாத்தையும் நாங்க பறிப்போம் அப்படின்னு ஒன்னு ஒன்னாக பறித்து கொண்டே வந்தார்கள். எங்கேயுமே நீதி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கோவில் கட்டி வச்சிருக்கிறான், சட்டத்துல கூடாது இருக்கிறது, கோவில் என்ன கட்டணுமா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு அலுவலகம், அதுக்குள்ள வழிபாட்டுல இருக்கலாமா, நீதிமன்றத்துல கோவில் இருக்கலாமா, எதுவுமே இருக்கக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. ஆனா என்ன பண்றான், எங்க பார்த்தாலும் ஆயுத பூஜை கொண்டாடுறான், இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. ஏன் இதெல்லாம் அவன் செய்யறான்னு கேட்டா, இதுல நீ எல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுப்பா, நீ இந்த நாட்டுல உள்ள ஆள், உனக்கு ஒன்னு இதுக்கு நான் கணக்குல எடுக்கணும், உன் உணர்வுக்கு நாங்க ஏன் மதிப்பு கொடுக்கணும், பள்ளிவாச கட்டுறீங்க உங்களுக்கு கட்ட இயலுமா? இந்த நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது உங்கள் காசில் சொத்துக்கு பணம் வசூல் பண்ணி திரட்டி ஒரு இடத்த சொந்தமாக வாங்கி சட்டப்படி பதிவு பண்ணி நீங்கள் ஒரு பள்ளி கட்டுறதா இருந்தால் என்ன சொல்கிறான், பள்ளிவாசல் கட்டக்கூடாது,
ஏண்டா கட்டக்கூடாது, உரிமை இருக்கடா, நீ அங்கே போர்டு எழுதி வைக்கணும். என்ன போர்டு எழுதிக்கணும்? இது பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்று போர்டு எழுதி வைக்கணுமா? யாரும் ஆட்சேபணம் பண்ணாமல் இருக்கணும், 6 மாதம் பார்ப்பாங்களாம். ஒருத்தர் ஆட்சேபணம் பண்ணா அப்போ அனுமதி தருவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சட்டம் இந்த நாட்டில் நம்ம பள்ளிவாசல் நம்ம காசில் கட்டுறாங்க, அவ்வளோ சட்டம். அதே நேரத்தில் கோவில் கட்டுறதா இருந்தால் சொந்தமாக கூட வாங்க வேணாம், இந்த இங்கனுக்குள்ள அப்படி வளைச்சு கட்டிக்கலாம். ரோட்டில் கட்டலாங்க, மவுண்ட் ரோட்டில் கட்டலாம், எவனும் கேட்க முடியாது. கட்டிருக்காங்களே, நடப்பாதையெல்லாம் கட்டுறாங்களே இல்லையா? நடப்பாதை பள்ளிவாசல் ஒன்று இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? கிடையாது. அப்போ நடப்பாதை கோயிலுக்கு, அப்போ நடப்பாதையில் கூட சொந்த இடத்துல இல்லாமல் கூட நான் வந்து துவேஷத்தில் இதை சொல்லலை. அதிகாரிகளுடைய உள்ளங்களில் எல்லாம் இந்த விஷம் தூவப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி நாங்கள் நீதி பெறுவது? அதுக்கு தான் அது சரியான வழிமுறையை கையில் எடுத்துருக்குறோம். அப்போ அதிகாரிகள், ஒவ்வொரு அதிகாரியுடைய உள்ளத்திலையும் நம்ம முஸ்லீமுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, முஸ்லீமுக்கு எதிராகத்தான் நடக்க வேண்டும் என்று எழுதப்படாத ஜீன் மரப்புல இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஜீனில் வருமா இல்லை மரப்பணுன்னு சொல்லி ஒரு தாத்தா 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா அழகாக இருந்திருப்பாரு, இவன் கருப்பாக இருப்பான், அவன் பிள்ளை அதே மாதிரி பிறக்கும், அந்த மரப்புல வந்துகிட்டு இருக்குது. இடையில இவன் கருப்பாக இருந்தாலும் பேரப்புள்ள என்ன மாதிரி செவ்வ பிறகுதா இல்லையா? அந்த மாதிரி அது ஜீன் பண்ணுற வேலை இவங்களுடைய 3 பாட்டாம் 4 பாட்டுலாம் இருக்கானே, அவன் உள்ளத்தில் விதைச்சது அப்படி கடத்துது. என்னடே முஸ்லீம் கொண்டு செய்யாது, முஸ்லீம் கொண்டு செய்யாது, இவன் பிள்ளைக்கு அப்படி, அவன் பிள்ளைக்கு அப்படி, இப்படியே நம்மளை வந்து 2ந்தர குடிமக்களாக ஆக்கி எல்லா வகையிலையும் புறக்கணித்த நிலையை நம்ம இன்னைக்கு 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 2 விஷயத்துல பார்க்கவில்லை, எல்லாத்திலையும் பார்க்குறோம். ஒன்னுலையாவது முஸ்லீம்களுடைய மத உணர்வை இவர்கள் மதிக்கிறதாக இல்லை, அவ்வளவு வேண்டாம். இந்த நாட்டில் எவ்வளவு கலவர நடந்திருக்கு, சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரன் காலத்தில் விட்டுருங்க, நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே எவ்வளோ கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரங்கள் நடந்ததுலையும் அரசாங்கத்துக்கு பங்கு இருந்தது. கலவரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட நீதி இருக்குத, அந்த நீதியை பறிப்பதிலையும் அரசாங்கத்துக்கு பங்கு இருந்துச்சா இல்லையா? அடே கலவரம் உசுரை காப்பாற்றணுமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் வந்து தொழுகிற உரிமை உனக்கு இல்லை, தொலைஞ்சு போட, பள்ளிவாசல் கட்டுற உரிமையில் தொலைஞ்சு போ, வேலை இல்லை கல்வியில் தொலைஞ்சு போ, வாழ்கிற உரிமை இருக்கணுமா இல்லையா? முதல் விஷயம் என்ன, வாழ்வதற்கு உரிமை இருக்கணுமா இல்லையா? எவ்வளவு கலவரங்கள் இந்த நாட்டில் நடந்தது, அந்த கலவரங்களில் எல்லாம் நாங்கள் எப்படி நடத்தப்பட்டோம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் யார் சமத்துவ பெரியாருடைய ஆட்சியில் இந்த தமிழ்நாட்டில் கோவையில் கலவரம் நடந்தா இல்லையா? அந்த கோவையுடைய கலவரத்தில் நினைஞ்சாங்க 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? 50,000 கோடி சொத்துக்கள் சூறையாடப்படுச்சா இல்லையா? அன்னைக்கு கோடீஸ்வரன் படுத்தவன் காலையில் ஓட்டாண்டியா போனானா இல்லையா? கை கால்கள் முடமானுச்சா இல்லையா? 1,000,000,000 கார்கள் தீ வைத்து கொளுத்தப்படுச்சா இல்லையா? எத்தனை வீடுகள் வந்து இடிக்கப்படுச்சா இல்லையா? கடைகள் எல்லாம் கடைகளுடைய பொருள் அழிக்கிட்டு ஓடினானா இல்லையா? இப்படி எங்கேயோ இருந்த ஒரு சமுதாயத்தை ஒரு நைட்டில் நினைஞ்சுனா பிச்சைக்காரன் ஆகிட்டான். இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துச்சு, அதில் சம்பந்தப்பட்ட ஒருவனாவது இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கப்பட்டானா? நான் கேட்குறேன், என்ன மதச்சை யார் ஏமாத்துறீங்க? மதச்சார்பட்ட நாடுண்டு. கோயமுத்தூர்ல குண்டு வெடிப்பு நடக்குது, அது பிந்துனது, அதுல சம்பந்தப்பட்டவன்லாம் தண்டிக்கப்பட்டு விட்டான், சம்பந்தப்படாதவனும் தண்டிக்கப்பட்டு விட்டான், பொய் வழக்கு போட்டவனும் பல ஆண்டுகள் சிறையில கழித்து விட்டான், ஜாமீன்ல கூட வர முடியாத அளவுக்கு உங்களுடைய அதிகார பலத்தை காட்டி விட்டீர்கள். குண்டு வெடிப்புக்கு செஞ்சீங்கல்ல, குண்டு வெடிப்புக்கு தூண்டுனது எது? இந்த கலவரம் தானே, இந்த கலவரம் தானுங்க. அதில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? ஊர் ஆள் கைது செய்ய நடவடிக்கை தண்டிக்கப்பட்டானா? 19 பேர் தானே செத்துட்டானா? அப்ப 19 பேரை கொலை செஞ்சு 1,000,000,000,000 கோடி ரூபாய்களை சூறையாடி பெரிய பெரிய பல பேரை ஊனமாக்கி முடமாக்கி குருடாக்கி இந்த மாதிரிலாம் செஞ்சு அநியாயம் பண்ணீங்கள, அந்த குற்றத்தை செய்த ஒருத்தன் இந்த சமத்துவ பெரியாருடைய ஆட்சியிலே தண்டிக்கப்படலை என்று சொன்னா ஊப்பி இருக்கும் பீகார், யோசிச்சு பாருங்க. இந்த சமத்துவ நான் உங்களுக்கு எல்லாம் இதயத்துல இடம் தந்திருக்கேன்னு சொல்றாரு, அவர் ஆட்சியிலேயாக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நந்து நூலாக இருக்கிறோம். என்னடா இது, இவ்வளோ பேர் கொலை பண்ணாங்க, அவனை வெளியே நடமாடிட்டு இருக்கிறான், அவனுக்கு தடா இல்லை, அவனுக்கு குண்டாசி இல்லை, அந்த அப்பனா முஸ்லீம்கள் இன்னைக்கு இதில் என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க? முஸ்லீமை என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம், அப்போதைக்கு ஒரு FIR போடுவோம், அப்புறம் வந்து பல்ட்டி சாட்சியெல்லாம் போட்டு அவங்கள வெளியே விட்டுருவோம். முஸ்லீம் எவனா இதாக பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறது வேற. இதைத்தானே எங்களுக்கு செய்தியா சொல்லி தந்திருக்கிறீங்க, நாங்கள் குண்டு வெடிப்பில் உள்ள குற்றவாளிகள் நீ தண்டிக்கிற நாங்கள் வரவேற்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, குண்டு வெடிக்க நாங்கள் ஆதரிக்கல. இந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முந்தி அதுக்கு காரணமாக இருந்த ஒரு சம்பவம் இருக்குத, அதுக்கு என்ன பண்ணுனீங்க? ஒரு கோகுலகிருஷ்ணன் ஒரு அயோக்கியனை பிடிச்சி அவனை கமிஷன் போட்டு அவனுடைய அறிக்கையில் கூட யாரையும் குற்றவாளி இல்லைங்கிறான், நீதிபதிகளை போட்டு கமிஷன் போடுறது எதுக்கு போடுறாங்க? குற்றத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ தானே செத்து போயிட்டானா?
தன்னுடைய சொத்தை தானே தீ வச்சு கொடுத்துக்கிட்டானா? என்ன நடந்தது என்ன? அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை இந்த தமிழ்நாட்டை நாங்க பாக்குறோம். அப்ப இந்த சுதந்திர இந்தியாவில் தொடர்ச்சியாக முஸ்லீம்னு சொன்னா ஒரு கில்லுக்கரை, அந்த கலவரத்துடைய கணக்குகளை எடுத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது. குஜராத்ல, கோவையில, பீவண்டியில, பால்பூர்ல, அப்புறம் ஜபல்பூர்ல 1962-64, ஜம்ஷெட்பூர் ரூர்கோலாவுல, ராஞ்சியில, பீகார்ல உள்ள ராஞ்சியில, குஜராத்தில் உள்ள அகமதாபாத்ல, பழைய குஜராத் இப்போதும் நடந்த கலவரம் இல்லை. அதே மாதிரி வந்து துர்க்மான் கேட்டு, டெல்லியில துர்க்மான் கேட்டில் இந்த சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தியுடைய தம்பி, இந்திரா காந்தியுடைய மகன் சஞ்சய் காந்தி காங்கிரசுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்பொழுது அவர் தலைமையில் ஆட்களை கூட்டு வந்து முஸ்லீம் அடித்து கொண்டாங்க. அதான் துர்க்மான் கேட்டு கலவரம்னு சொல்றது. அது மாதிரி நெல்லி, நவாகான், பிவாண்டி, மீரட்டு, அது மாதிரி ரத யாத்திரைன்னு அத்வானி போகும்போது மட்டும் 1000 பேர் கொல்லப்பட்டான். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மும்பையிலையும் சூரத்திலையும் போபாலையும் நடந்த கலவரம், இப்படி ஏராளமான கலவரங்கள் இந்த நாட்டில் நடந்துச்சு. இந்த கலவரங்களில் யார் துவக்கினார் என்று ஒரு கமிஷனை போட்டாங்க. எல்லா கலவரங்கள்லையுமே முஸ்லீம் துவக்கிறேன்னு தீர்ப்பாகி போச்சு. இந்த கலவரத்தை ஆரம்பித்து வச்சது யார் தான்? மற்றவன் சங் பரிவார்னு ஆரம்பித்தான் என்று சொல்லி நீதிபதி ஜெகமோகன் ரெட்டியுடைய அறிக்கை, அது மாதிரி நீதிபதி மடோன் கமிஷனுடைய அறிக்கை, இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, நீதிபதி ஜோசப் அவங்களுடைய அறிக்கையெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த கலவரங்களை முஸ்லீம்கள் தூண்டலை, அவங்க தான் தூண்டினாங்கன்னு வருது. இவ்வளவு தெளிவாக வந்த பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தியா? கமிஷன் போட்டு, கிருஷ்ணா கமிஷன் போட்டு மும்பை கலவரத்துக்காக விசாரணை நடத்தினிய, அது யார் யார் பால் தாக்கரையிலேருந்து எல்லா குற்றவாளிகள் அம்பலப்படுத்தினார, அவர் இன்னைக்கு வரையும் கைது பண்ணியா? காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது. அப்போ நம்மளை கலவரம் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த ஈடுபட்டவர்கள் முஸ்லீமாக இருந்தால் தண்டிப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் மாத்திரம் என்ன செய்வாங்க, அவங்க விட்டுருவாங்க, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், உயிர் மலிவாகி போச்சு. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்துடைய புள்ளி விவர பிரகாரம் இந்த கலவரங்களில் கவனிக்க மொத்தம் வந்து 3949 கலவரம் நடந்தது. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்குது? 3949 சின்ன கலவரம் தான் சேர்த்து இவ்வளோ நடந்திருக்கிறது. இதில் வந்து மொத்தம் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க? இந்த குஜராத் கலவரத்துக்கு முந்தினது எவ்வளோ பேர் செத்துருக்குறான்னு கேட்டால், 2289 பேர் செத்துருக்குறாங்க கலவரத்தில். 3000 அந்த கலவரத்தில், சின்ன கலவரத்தில் காயம்தான் ஏற்படும். அப்போ இவ்வளோ கலவரங்களில் எவ்வளோ செத்துருக்குறாங்கன்னு கேட்டால், 2289 பேர் செத்துருக்குறாங்க. அதில் 500 பேர் இந்துக்கள். 2289 2300, 500 இந்துக்கள், 1800 முஸ்லீம்கள். 500 இந்து தான் கொல்லப்பட்டிருக்கிறான், சரிக்கு சரியான மணிக்கலன்னு அர்த்தம். அப்போ சின்ன ஒரு சமுதாயம், 12% நீ சொல்ற, 13% 13% இருக்கிற சமுதாயம் 65% கொல்லப்படுறாங்க கலவரங்கள்ல. இவ்வளவு பெரிய அநீதிகள் நடக்கிறத அப்ப இந்த சட்டத்தின் படி நீங்களை நடத்தீங்களா? எங்களை உயிரை பாதுகாத்தீங்களா? அப்ப நாடு சுதந்திரத்துக்கு இவ்வளவு தியாகம் பண்ண ஒரு சமுதாயத்தை யார் வேண்டாலும் அழிக்கலாம் நினைக்கிறீங்க, நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கே ஒரு கலவரம் நடந்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி நடப்பீங்க? போலீஸார கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்க. ஏன், நீங்களும் இந்துக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருக்கிறீர்கள், உங்க உள்ளத்திலையும் காவியோ ஒரு மதமோ உள்ள ஊடுருவி இருக்கிறது. நீங்க போட்டிருக்கிற டிரெஸ்ஸுக்குரிய மரியாதை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. நீங்கள் எடுத்த பதவி பிரமாணம், நான் ஜாதி மதம் பார்க்காமல் சட்டத்தின்படி நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தீங்களே, அது உங்கள் உள்ளத்தில் இல்லை, வாயில் தான் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். கோவையில கையை கட்டி கொண்டு ஸ்ட்ரைக் பண்ணீர்களே, அதே மாதிரி என்ன செய்வீங்க? வேடிக்கை பார்ப்பீர்கள். எல்லாம் முடிந்த பிறகு வருவீர்கள், அடி வாங்கினவன்லையும் 10 பேரை பிடிப்பீர்கள், அடிச்சவன்லையும் 10 பேரை பிடிப்பீங்க, சமமா கேச போடுவீங்க. அடி வாங்கிட்டு இருப்பான் அவனும் 10 பேரு, அடிச்சவனு தானே பிடிக்கும், சமமா நடக்கிறாள். என்ன சமம், அடிச்சவனையும் அடி வாங்கணும் ஒரே மாதிரி பிடிச்சா சமமா? அப்ப அடிச்சவன்ல 10 பேரு, அடி வாங்கி 4 பேர் செத்துருப்பானே, அவன்ல 10 பேரை பிடிப்பீங்க. சமாதானப்படுத்தோன்னு போய் வழக்கு போட்டு என்ன செய்வீங்க, கேச குளோஸ் பண்ணுவீங்க, எங்க கேசமானு தொடர்ச்சியா நடத்துவீங்க, தண்டனை வாங்கி தருவீங்க, குண்டாசு போடுவீங்க, தடா போடான்னு நினைத்தா கொட்டு வருவீங்க, அவனுக்கு வந்து சாட்சி எல்லாம் பொய் சாட்சி சொல்ல வச்சு அவங்களை வெளியே விட்டுருவீங்க. இந்த நாட்டில் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இது நடந்தால் மத்த மாநிலம் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு இந்து மக்கள், அந்த வெறிக்கு ஆளாகாத மக்கள், நன்மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம், இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்து அதிகாரிகளே இப்படி நடந்தீர்களே, ஆனால் மற்றவங்கள்ட்ட மற்ற மாநிலத்தில் எங்கள் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு மோசமான அளவில் எங்களுடைய நிலை, எல்லா கலவரங்களையும் நாங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, ஏட்டில் இருக்கிறது. சாதாரண நேரத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறத தவிர, பிரச்சனை வந்து விட்டால் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? அடிமையா தரக்கணு, நீனா நானான் வந்துட்டா நீ அடங்கிப்போ, உரிமை பேசாத, பெரும்பான்மை சமுதாயத்தை நீ கட்டுப்படுத்தான் போகணும் என்கிற அளவுக்கு அத்தனை பேருடைய மனநிலையும் ஆகிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லா வகையிலும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம்.
உரிமைகள் சலுகைகள் எல்லாத்திலையும். அப்ப இதுக்காக என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு வேணும் என்பதற்காக வேண்டி பல காலகட்டங்களில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க எப்படிலாம் பாருங்க, முழுசா பிராமணர்களை வச்சுக்கிட்டு இருந்தான். நான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வருத்தத்தை சிலதை சொல்றேன். 1921 ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. 1921 தான் ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடுங்கிற டாபிக்கை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எப்படி பண்றாங்கன்னா 12 வேலை. அப்ப இந்த 10 கணக்கு பார்க்கிற காலம் இல்லது, இல்லை டஜன்ல பார்ப்பாங்க. இப்பதான் 100 சதாம்ச கணக்கு தசாம்ச கணக்குல பேருக்குறோம், எல்லாமே 100 பேசுவோம். அப்போலாம் என்ன செய்வோம், கடையில் போய் ஜாமான் கேட்டா கூட ஒரு டஜன் 2 செடி தான் கேட்பாங்க. 12 தான் கணக்கு, முழு நம்பர் 12 தான். அப்ப அந்த காலத்தில் இதாக இருந்தாலும் நினச்சிப்பாங்க, வியாபாரிகள்ட்ட போனால் டஜன் எவ்வளோன்னு தான் கேட்பாங்க. இப்போ 10 பீஸுக்கு எவ்வளோன்னு கேட்போம், 1 எவ்வளோ, 10 எவ்வளோன்னு கேட்போம். அப்போ அந்த மாதிரி டஜன் காலமாக இருந்ததுனால அவங்க டஜன்லேயே ஆர்டர் போடுறான். எப்படி ஆர்டர் போகிறான், 12 வேலைகளில் 2 பிராமணன் கொடு. 12 இருந்தால், 12 வாத்தியார் இருந்தால் அதில் எத்தனை வேலை, பிராமணர்களுக்கு 2 கொடுத்துரு. ஆதி திராவிடர்கள் தலித்துகள் இருக்காங்கல்ல, தலித்துக்கு 1 கொடுப்பாருங்க, பிராமணர்களுக்கு 2 கொடுக்கணுமா, 3% காரனுக்கு. இந்த ஆதித்யா அவர் 40% இருக்கிறான், அவனுக்கு எத்தனை, 1% கொடு. முஸ்லீம்களுக்கு 2 கொடு. ஆங்கிலோ இந்தியர்னால வெள்ளக்காரன் வந்தவன் அவனுக்கு 1 கொடு. அப்ப 12 ஒவ்வொரு 12 வேலையிலையும் 2 வேலை வந்து பிராமணனுக்கு, 2 வேலை முஸ்லீமுக்கு, ஆதித்யா அவருக்கு 1, ஆங்கிலோ இந்தியருக்கு 1, பிராமணர் அல்லாதவர்களுக்கு 1/6, பிராமணர் அல்லாதவருக்கு 6, பிராமணருக்கு 2, முஸ்லீமுக்கு 2, தலித்துக்கு 1, ஆங்கிலேயனுக்கு 1. இப்படி ஒவ்வொரு 12 வேலைக்கும் கணக்கு, 100 சதவீத கணக்கு போடாம 12 கொடுக்குறாங்க. இது ஏறக்குறைய 16% ஆகுது. 100 கணக்கு பண்ணா என்ன ஆகுது, 16% ஆகுது. அப்ப 1921 இது ஒரு பிறவிய புரட்சியா பேசப்படுச்சுங்க. இது அநியாயம் பாத்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு வந்து 12 கொடுக்கறது அநியாயம் இல்ல. அவங்க கணக்கு என்ன, அவங்களுக்கு 12 கூட கொடுக்க முடியாது. 48 வேலை சேர்க்கும்போது ஒன்று கொடுக்கலாம். அவங்க சதவீதப்படி கொடுக்கறதா இருந்தால் 4/12 வரும்ல, 4/12 ஆளுக்கு வேலை கொடுக்கும்போது தான் 1/1 கொடுக்கலாம். அவங்களுடைய சதவீதத்துக்கு மேலே என்ன செஞ்சான், அவங்களுக்கு 2 கொடுத்தான். ஆனால் இதுக்கு கொந்தளிச்சாங்க அவங்க. ஏன், எல்லாத்தையும் அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே பிராமணர்கள் அனுபவிச்சுட்டு இருந்த காரணத்தினால இந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் எதிர்த்தார்கள். எங்களுக்கு என்ன, 2 எல்லாமே எங்கள்கிட்ட இருந்துச்சு. 12 இருந்தால் 9 நாங்களே வச்சுருந்தோம், 9 2 அப்ப 2 அதிகம் நம்ம சொல்றோம். இப்ப அவனுக்கு அந்த 9 அனுபவிச்சிருந்தவனுக்கு 7 கொடுங்க எப்படி இருக்கு, அது கம்மின்றான். அப்ப 1921 12/2 முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, 16% இருந்தது. தமிழ்நாடு 3 கொடுத்து புரட்சி, 16% அன்னைக்கு இருந்துச்சுங்க. 1921 நமக்கு இருந்த சதவீதம் என்ன, 16%. இப்ப கலைஞர் 3 கொடுத்துட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு, ஒருவேளை தந்தாரு, இல்லாதவருக்கு தந்தாரு, அது வரவேற்போம், அது போதுமானது கிடையாது. அதுக்கடுத்து என்னது, சென்னை மாகாணத்தில் 1927 ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க, அது 1921 அப்புறம் 27 கொண்டு வர்றாங்க. அப்போலாம் சதாம்ச கணக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு வந்து 16%, முஸ்லீம்களுக்கு 16%, இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் ஆங்கில கிறிஸ்தவருக்கும் 16%, பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு 44%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு 8%. அப்ப கூட அவங்களுக்கு அதிகமா தான். அப்போ நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, 16% இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டில் 100 கொடுத்தால் 16 முஸ்லீம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு 1927 சட்டம் கொண்டு. ஆனா நம்ம பயன்படலையே, படிக்கலையில, இனிமே படிச்சுல வர முடியும். அன்னைக்கு அந்த சட்டம் போட்டதுனால நமக்கு பயன் இல்லை. ஆனா சட்டம் போட்டான், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டான். அது அதுக்கப்புறம் 1947 இன்னும் கொஞ்சம் மாத்துறான். மாத்தி என்ன செய்யறான், ஓபி ராமசாமி இருக்கார்ல, ஓமந்தூரார் சட்டசபையில கட்டிருக்காங்க பாருங்க, ஓமந்தூரார் வளாகம், அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1947 ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு. அதாவது முற்பட்ட சமுதாயம், பார்ப்பனர் அல்லாத முற்பட்டோருக்கு 44, பார்ப்பனர் அல்லாத பிற்பட்டோருக்கு 14, பார்ப்பனருக்கு 14, முஸ்லீம்களுக்கு 7 ஆகிட்டார். 16 இருந்தத அவர் 7 ஆக்குறார். கிறிஸ்தவருக்கும் ஆங்கிலோ இந்தியருக்கும் 7, தாழ்த்தப்பட்டோருக்கு 14, இப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அப்ப இப்படிலாம் இடஒதுக்கீடு இருந்தது. கடைசியில் பிடிங்கிட்டாங்க, இருந்தது இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சவன பிடிங்கிட்டாங்க. மாநிலத்தில் வந்து கொண்டு வந்து சுதந்திரத்துக்கு பிறகும் கொஞ்ச நாள் நடைமுறையில் இருந்து அதுக்கு பிறகு என்ன செய்ய விட்டார்கள், அந்த இடஒதுக்கீட்டையும் பறித்து விட்டார்கள். அதனுடைய நிலை என்ன,
இன்னைக்கு அதைத்தான் மிஸ்ரா சொல்றாரு. என்ன மேட்ருன்னு கேட்டா, இந்த நிலையில ஆய்வு செய்வதற்காகத்தான் பல சந்தர்ப்பங்களில் பல விதமான கமிஷன்கள் போட்டாங்க. இந்திரா காந்தி காலத்தில் கோபால் சிங்கிற தலைமையில் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அவர் ஆராய்ச்சி பண்ணி முஸ்லீம்கள் நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, எல்லா வகையிலும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாங்க என்று ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சார். அந்த அம்மா இந்திரா காந்தி ஒரு அரசியலுக்காக அந்த கமிஷனை போட்டுவிட்டு அது நடைமுறை கொண்டு வரல. அறிக்கையை கொடுத்தாங்களா இல்லையா? அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு செய்த அன்னைக்கே கொடுத்துருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான அந்த கமிஷனைக்கு அவங்க உயிர் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம சச்சார் ராஜேந்திர சச்சாரை போட்டாங்க. அவர் தலைமையில ஒரு கமிஷனை போட்டு அவரும் விசாரிச்சார். அவர் விசாரிச்சல என்ன வருது, முஸ்லீம்கள் மோசமா இருக்கு, தலித்தை விட மோசமா இருக்கு அப்படின்னு அவரும் பரிந்துரை செஞ்சார். ஆனா இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லல அவர், வேற வேற பரிந்துரைகள்லாம் செஞ்சார். பின்தங்கி இருக்கிறாங்க, பணம் கொடுக்கணும், உதவி கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், பள்ளிக்கூடம் கட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனால் முஸ்லீம்களுடைய நிலைமை அழகாக படம் பிடிச்சு காட்டினார் நீதிபதி சச்சார் அவர்கள் வந்து, முஸ்லீம்கள் நிலைமை ரொம்ப ரொம்ப பின்தங்க நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் கொடுத்தார். அதுக்கடுத்த கமிஷன் அறிக்கை தான் ரங்கநாத் மிஸ்ராவுடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த கமிஷனில் வந்து ஒரு ஆள் தான் முஸ்லீம் இருக்கிறார், முஸ்லீமாக சேர்ந்த கமிஷன் கிடையாது, மீதி உள்ள எல்லாருமே முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். இந்த நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்து முஸ்லீம்களுடைய நிலைமையை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்க ஆய்வு செஞ்சு பலவிதமான புள்ளி விவரத்தை தர்றாங்க. எப்படி தர்றாங்க, அதை நீங்கள் பரிதாபப்படக்கூடிய விஷயம். அவங்க தரக்கூடியதில் ரொம்ப பரிதாபக்கூடிய ரொம்ப பின்தங்கின ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல்ல படிப்பை எடுக்கிறார் ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் வந்து, முஸ்லீம்கள் எப்போ படித்தவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த அளவு படிச்சிருக்கிறாங்க, அதை கணக்கு எடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு தரம். ஆரம்ப பள்ளி கொடுத்து அனுப்புறவங்க இருக்காங்கல்ல, அஞ்சாவது நிப்பாட்டிடுவாங்க, ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் வயசு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும். அப்ப ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிச்சவங்க எவ்வளவு பேர்னு கேட்டா 65% பேர் படிக்கிறாங்க. முஸ்லீம்கள் வீட்டில் பிள்ளைகள் அனுப்புறோம்ல, 100 முஸ்லீம் வீடு இருந்துச்சுன்னா 65 முஸ்லீம் வீட்டில் தான் அஞ்சு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அப்ப 65 போனா மீதி உள்ளது எவ்வளவு, 35 முஸ்லீம்கள் ஒன்னாம் கிளாஸ் படிக்க கூட வைக்கிறது இல்லை. முஸ்லீம்கள் நிலைமை என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒன்னாம் கிளாஸ் படிக்க கூட வைக்கலன்னா அந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கும். ஒன்னாம் கிளாஸ் ஆரம்ப, அதுக்கு லட்ச ரூபாய் செலவு வரும், ஒரு செலவும் கிடையாது. இந்த ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் இருக்க இந்த செலவு, பெரிய பள்ளிக்கூடத்து புஸ்தகம் செலவு வராது, காலேஜில் கேட்குற மாதிரி லட்சக்கணக்கான ஃபீஸும் கிடையாது, ஊருக்கு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடமே இருக்கு, ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம். இந்த ஃப்ரீயாக படிக்க வைக்க வாய்ப்பு இருந்தும் கூட அந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பி சாப்பிட்ற நிலையில் தான் முஸ்லீம்கள் இருக்கிற காரணத்தினால், அவ்வளோ வறுமையில் இருக்கிற காரணத்தினால் ஒன்றாவதுலேருந்து நல்லா கவனிக்கணும். இதுதான் இதுதான் கடைசி அறிக்கை. இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிற அறிக்கையாகும் இது. எப்போ தாக்கல் பண்ணுறாரு, December 19, 2009 பாராளுமன்றத்தில் வைக்கிறாங்க. இந்த போன டிசம்பர் இருக்குல்ல, அந்த டிசம்பரில் தான் நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க அந்த அறிக்கையை. அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறாரு, ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற முஸ்லீம்கள் 65%. அப்போ 35% மக்கள் இந்த ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் கூட படிக்கிறது கிடையாது. அஞ்சுலேருந்து 8 வரைக்கும், 5க்கு அப்புறம் 6, 6, 7, 8 இந்த 3 வயது நடுத்தரமாக்குறாரு. இந்த வகுப்பு வரைக்கும் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு கேட்டால், 100 பேரில் 15 பேர் தான் போகிறார்கள். 100 முஸ்லீம் வந்து அஞ்சாம் கிளாஸை தாண்டிடுவான். அஞ்சாம் கிளாஸ் 8க்கு போகிறது பார்த்தீங்கன்னா, 8ல போய் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்க மாட்டான், 8ல 15 தான் இருப்பான். 100 முஸ்லீம் வந்து அஞ்சாம் கிளாஸ் படித்தான்னு சொன்னால், இந்த 100 பேரும் எப்படி 6ஆம் கிளாஸுக்கு போவான்ல, அது 50 ஆகிக்கிடுவான். 7ஆம் கிளாஸுக்கு போகும்போது 25 ஆகிக்கிடுவான். 8ஆம் கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா 15 முஸ்லீம் தான் 8ல இருப்பான். அப்போ என்ன விளங்குது, 85 முஸ்லீம் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட போகிறது இல்லை. இது எவ்வளோ சாதாரண விஷயமா, இது எவ்வளோ பெரிய பரிதாபகரமான நிலையில் இந்த சமுதாயம். சின்னையில் உட்காந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த கிராமங்களில் உள்ளதெல்லாம் போய் அர்பன் அர்பனாக போய் சுற்றி சுற்றி நெஞ்சிருக்கார், போய் அந்த ஆய்வுகளை எடுத்திருக்கிறார். அப்போ வந்து 8ஆம் வகுப்பு படித்தவங்க 15 பேர் இருக்கிறான். 10வது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 100 பேரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 10 முஸ்லீம் தான் இருப்பான். 100 முஸ்லீமை ஒன்றாம் கிளாஸில் சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால், 10ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்கணும்ல, ஒன்றாம் கிளாஸில் 100 பேர் தானே சேர்த்தோம், 10ஆம் கிளாஸில் 100 பேர் இருக்கணும்ல, 10ஆம் கிளாஸில் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 10 முஸ்லீம் இருக்கிறான், 90 பேர் கட்டு. 10 வரைக்கும் ஒரு சமுதாயம் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கலன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது, இதை பார்த்துட்டு இன்னும் சும்மா உட்காந்துருக்க முடியுமா, இந்த அவமானத்தை இன்னும் தொடர வைக்க முடியுமா, கேவலப்படுத்திருக்க முடியுமா, அதை செஞ்சு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன, 12க்கு போங்க. சரி, 10க்கு அப்புறம் 12ல போய் பார்த்தீங்கன்னா 4.53
நாலு பேர் தான் இருக்கிறான். 100 பேரை ஒன்றாம் கிளாஸில் சேர்த்தீங்கன்னா 12வதுல போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறான்? 4 முஸ்லீம் இருக்கிறான். அப்போ 100 முஸ்லீமை படிக்க வைக்கிறோம். எவ்வளோ படிக்க வைக்கிறோம்? இன்னும் 1வது கிளாஸ் கூட படிக்க வைக்கல. படிக்க வைக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்க்குறோம். அப்புறமேல் அதில் 35 பேர் படிக்க வைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா 4 போய் நிற்கிது. 100 முஸ்லீம் படித்தான்னு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் அவனை 12வது கிளாஸில் எத்தனை பேர் தான் இருக்கான்? 4 பேர் தான் இருக்கிறான். இதெல்லாம் பெரிய செலவு உள்ளது இல்லை. அப்புறமேல் காலேஜுக்கு பட்டம் வாங்க, பட்டம் படிக்கணுமா இல்லையா? பட்டம் படித்தவன் எத்தனை பேர்? 3 முஸ்லீம் தான் இருக்கிறான். அப்போ 100 முஸ்லீம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், இப்படி குறைஞ்சி பட்ட படிப்புக்கு போனான்னு சொன்னால் 3 பேர் தான் இருக்கு. 100 சேர்த்தா, 100 முஸ்லீமை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்கன்னு சொன்னால் பட்ட படிப்பில் எத்தனை இருக்கிறான்? 3 இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய கேவலம்! இது இந்த சமுதாயத்தை எங்கே கொண்டு விடும்? எவ்வளோ அதல பாரத தள்ளிரும்? இதை வச்சு தான் நம்மளை ஏறி மிதிக்கிறான். அந்த நிலையை மாற்றணுமா இல்லையா? அதுதான் ஒரு சுட்டி காட்டுற. என்னடா நாடை நிர்வாகம் பண்ணுறீங்க? இவ்வளோ கேவலமான நிலை ஒரு சமுதாயம், இந்தியாவில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற சிறுபான்மை சமுதாயம் இவ்வளோ கேவலமான நிலையில் இருக்குன்னு சொல்லி கண்ணீர் விடாத குறையாக இந்த அறிக்கையில் சுட்டி காட்டுறாரு. எழுத்தறிவு இருக்குல்ல, ஆனால் அவன் எழுத தெரிஞ்சது. எழுத்தறிவு பெற்றவங்க வந்து 59% முஸ்லீம்களில் 100 முஸ்லீம் இருந்தான்னா கையெழுத்து போட தெரிஞ்சவன், அவன் பேரை எழுத தெரிஞ்சவன் 159 பேர் இருக்கிறான். 60 பேர் வச்சுக்கிறீங்களேன், அப்போ 40 பேருக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. 100 முஸ்லீமில் 40 முஸ்லீம்க்கு என்ன செய்யாதுங்க? கையெழுத்து போட தெரியாது. அதே நேரத்தில் மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா 65 பேர் கையெழுத்து போட தெரியும். கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேர் இருந்தார் ஆனால் 80 பேர் கையெழுத்து போட தெரியுமா? 100 கிறிஸ்தவர்களில் 80 பேர் எழுத தெரிஞ்சிருக்கிறான், 100 இந்துக்களில் 65 பேர் தெரிஞ்சிருக்கிறான், 100 முஸ்லீமில் 59 பேர் தான் எழுத தெரிஞ்சிருக்கிறான். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? எழுதுற சாதனை பெரிய டிகிரியோ படிப்போ பட்டமோ இல்லை, சர்டிஃபிகேட்டோ இல்லை, சும்மா எழுதுறது. இந்த எழுத தெரியாதவன் ஒரு 40% ஒரு சமுதாயத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளோ பயங்கரமான ஒரு மோசமான நிலை என்று நீங்கள் என்ன செய்யணும்? இதை எடுத்தவர் காட்டுறாரு. அதே மாதிரி வந்து அடிப்படை வசதிகளை காட்டுறாரு. படிப்பு இந்த லட்சணத்தில் இருக்குதா? அடிப்படை வசதி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியிரு சொல்கிறாரு. அதாவது முஸ்லீம்களில் 34.63 பேர், அதாவது 100 முஸ்லீமில் 35 பேர்னு வைங்களேன், 100 முஸ்லீம் இருந்தான்னு சொன்னால் அதில் வந்து 35 பேர் என்ன செய்கிறாங்கன்னா குடி தண்ணீர் கழிப்பிட வசதி இல்லாத குடிசைகள் இருக்கிறார்கள். 100 முஸ்லீம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 65 பேருக்கு தான் வீடு இருக்கிறது, 65 பேருக்கு தான் குடிநீர் வசதி கிடைக்கிறது, 65 பேருக்கு தான் வீட்டிலேயே கழிப்பிட வசதி கக்கூஸ் வசதி இருக்கிறது, மீது 35% பேருக்கு அந்த வசதி இல்லை அப்படிங்கிறார். அப்போ 100 முஸ்லீமில் 35 முஸ்லீம் இந்த நிலையில் இருக்கிறான். அதே மாதிரி வந்து அடிப்படை கட்டமைப்பு இல்லாத வசதி, வீடு இருக்குல்ல வீட்டிலே அடிப்படை கட்டமைப்போடு இருக்கணுமா இல்லையா? அந்த கட்டமைப்பு இல்லாத வீடுகளில் இருக்கிறவங்க 41% பேர். 100 முஸ்லீமில் வந்து 100 வீடு வச்சுருக்கிறாங்கல்ல, வீடு வச்சுக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 100 வீடு இருந்தால் 41 வீடு வீடாக இருக்காது. அதை வீடுன்னு சொல்ல இயலாது. ஒரு வீடுனா ஒரு ரூம் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு இதெல்லாம் இருக்கணும்ல. இந்த வசதிகளோடு இருக்கிற வீடு வந்து 41 தான். அப்போ மீதி 59 வீடு வந்து வீடு தான், வெயில் படாது மழை படாது, அதான் வீடை தவிர வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்படி தான் முஸ்லீம்கள் நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து முஸ்லீம்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய மாத வருமானம், ஒரு குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துடைய மாத வருமானம் 1832 சராசரி வருமானங்கிறது. சராசரினா என்ன அர்த்தம்? பணக்காரனும் இல்லை சேர்த்துக்கிறோம், ஏதா சராசரிங்கிறது. ஒரு ஆளுக்கு 10,000 சம்பளம்ங்க, இன்னொரு ஆளுக்கு 2,000 சம்பளம், சராசரி 6,000 ரூபான். அதாவது ஒருத்தனுக்கு 10,000 ரூபாங்க, ஒருத்தனுக்கு 10, இவனுக்கு 2, 12 ஆச்சுல, சராசரி எவ்வளவு? 6,000 ரூபான். 6,000 இவனுக்கு 6,000 அர்த்தமா இல்லை? ஒருத்தனுக்கு 2,000, ஒருத்தனுக்கு 10,000. அந்த 10,000 உங்களுக்கு சேர்த்துக்கிட்டு கணக்கு பார்ப்பாங்க. அப்படி கணக்கு பண்ணல, முஸ்லீம்ல பணக்காரங்களா இருப்பான்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு சராசரி பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீமுடைய மாச வருமானம் எவ்வளவு? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கு மாச வருமானம் 1832 வருகிறது. இந்த 1832 4 பேர் கொண்ட குடும்பத்துல 1832 தான் திங்கணும், ஆடை வாங்கிக்கிறேன்னு, பிள்ளைய படிக்க வைக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி வசதி ஏற்பாடு செஞ்சுக்கிறேன்னு, மருத்துவம் பண்ணணும், எல்லா விதமான பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லா தேவைகளுமே அதுக்குள்ள நிறைவேற்றணும். இந்த நிலையில் நீங்கள் டவுனில் உட்காந்துட்டு சிந்திக்காதீங்க. இந்த நிலையில் முஸ்லீம்களுடைய பரிதாபகரமான நிலைமை இருக்குன்ட்டு நம்ம சொல்லலை.
மத்திய அரசாங்கம் நியமித்த இந்த மிஸ்ரா கமிஷன் ஆதாரங்களை அள்ளி போட்டு சொல்கிறது. அதே மாதிரி வறுமை கோடு இருக்குல்ல, வறுமை கோடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் வந்து 31% வறுமை கோட்டுக்கில் இருக்கிறாங்க. 100 முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 31 முஸ்லீம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். வறுமை கோடுனா என்ன கோடா? வறுமை கோட்டுக்கு அவன் சில அளவுகள்லாம் வைக்கிறாங்க. வறுமை கோடுனா என்னங்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, சொந்த இடம் இல்லாதவன், 2 ஆடைகளுக்கு குறைவா வச்சுக்கிறவன், 1 நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்றவன், வெட்ட வழியில கக்குசுக்கு போறவன், டிவி ரேடியோ போன்ற சாதனங்கள் இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், கூலி வேலை செய்யறவன், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாதவன், நிலையான தங்குமிடம் இல்லாதவன், இவன் தான் வறுமை கூட்டுக்கல உள்ளவன். இந்த நிலையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 100 முஸ்லீம்ல 31 முஸ்லீம் இந்த சட்டத்தில் இருக்கிறார்கள். 2 சட்டை 2 ஆடை இல்லாம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தை அனுப்ப முடியாம 131 முஸ்லீம் இருக்கிறார்கள். உங்களை சென்னையில் உட்காந்து இதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி கிராமங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்க, முஸ்லீமுடைய ஊர்கள் எல்லாம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான நிலையில் இந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவர் சில பரிந்துரைகளை வைக்கிறார். அதான் முக்கியம். ரங்கநாத மிஸ்ரா அவர்கள் இதுக்கு என்ன செய்யணும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பின்தங்கின மக்களை தூக்கி விடுவதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு கொடு. மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகள்ல என்ன 10% கொடுக்க வேண்டும். 100 வேலை கொடுத்தீங்கன்னா 10 வேலை முஸ்லீமை கொடு. 100 பேர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தா 10 ஆபீசர் முஸ்லீமா இருக்க வேண்டும். ரயில்வேல 100 பேரை சேர்த்தீங்கன்னு சொன்னா 10 முஸ்லீம் இருக்க வேண்டும். தபால் இலாக்காவில் 100 பேரை சேர்த்தீங்கன்னா 10 முஸ்லீம் இருக்க வேண்டும். ரிசர்வ் படையில 100 பேரை சேர்த்தீங்கன்னா அதில் 10 முஸ்லீம் இருக்க வேண்டும். இப்படி வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகள்லையும் 100 பேருக்கு 10 பேர் நீ கொடு. அவன் 2 தான் இருக்கிறான், 1.5 இருக்கிறான், எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்படுறீங்க. அதனால நீங்க இது யார் சொல்றா? ரங்கநாத் மிஸ்ரா இந்த புள்ளிவரங்கள்லாம் சொல்லிவிட்டு இதுக்கு என்ன செய்யணும்னு அரசாங்கத்தை சொல்றாரு. 10% நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து நலத்திட்டங்கள் சிலது இருக்கு. வேலை மட்டும் சொல்லல, நலத்திட்டங்கள் சிலது இருக்கிறது. அதுல என்ன செய்யணுங்கிறாருனா அதுலயும் 10 கொடு. நலத்திட்டம்னா என்ன? உதாரணமாக ரோஜுகார் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. அது மாதிரி நவோதயான சில திட்டங்கள் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்னன்னு உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை உதாரணம் சொல்லுங்களேன். ரோஸ் பிரதம மந்திரி ரோஸ்கார் திட்டம்னு ஒன்று இருக்கு, வேலை வாய்ப்பு திட்டம்னு இருக்குது. இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டாங்க. இது உங்களுக்கு தெரியவே செய்யாது முஸ்லீமுக்கு. அப்படி எல்லாம் அமைக்கிட்டு இருக்கிறானுவோ, மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு திட்டம் போட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறான். இது வந்து செய்தி கூட முஸ்லீமுக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற ஊர்கள் அப்படி அழகாக நேக்க புறக்கணிச்சிருவாங்க. அந்த திட்டம் என்ன தெரியுமா? அதாவது அந்த உற்பத்தி துறை கிராமத்தில் உள்ளவங்களா, கிராமத்தில் இருக்கணும் ஒரு சர்த்து. உற்பத்தி துறையில் நான் வந்து இந்த மாதிரி சோப்பு தயாரிக்க போகிறேன், ஒரு பொருளை தயாரிக்கிறது, நான் ரெடிமேட் சட்டை தயாரிக்க போகிறேன், பேனா தயாரிக்க போகிறேன், பவுடர் தயாரிக்க போகிறேன், சுனோ தயாரிக்க போகிறேன், சாம்பு தயாரிக்க போகிறேன்ட்டு பத்தி தயாரிக்க ஒரு பொருளை தயாரிக்கிறது. தயாரிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்து கொண்டு நீங்கள் வந்து அரசாங்கத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். கம்மியாக கேட்கக்கூடாதான், அதில் ஆர்வம் பண்ணுறான் பாருங்கள். சும்மா அதுக்கான தீப்படி பத்தியெல்லாம் கேட்டக்கூடாது, நல்ல பெரிய ஸ்கீமாக கொடு. 10 லட்சத்துக்கு மேலே 25 லட்சத்துக்கு உள்ள நான் இந்த மாதிரி ஒரு தொழில் அமைக்க போறேன்னு நீங்க கொடுத்தால் அது அரசாங்கம் அது கடன் தரணும். ஆனா ஒரு கண்டிஷன் என்று கேட்டா, நீங்க ஒரு 5% உங்க காசை போடணும். 5%, அதாவது 100க்கு 5 ரூபா கணக்கு பண்ண என்ன ஆயிரம், ஒரு 5000 ரூபா நீங்க போடணும். 5000 ரூபா போட்டீங்கன்னா என்ன செய்யலாம், 10 லட்ச ரூபா வாங்கலாம். 5000 ரூபா நீங்க முதலீட்டை போட்டுப்பட செய்யணும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டா அரசாங்கம் என்ன செய்யும், தரும். உங்களுடைய முதலீடு ஒரு 5% வேணும், அதை தவிர வேற கண்டிஷன் கிடையாது. இப்படி கொடுக்கணும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் வாங்கியிருப்பானா இதை? இந்த ரோஜுகார் பிரதமர் ரோஜுகார் இருக்குத, அது மாதிரி வியாபாரம் செய்ய நினைக்கிறீங்கன்னு வைங்க. பொருளை தயாரிக்கிறது ஒன்று, விற்கிறது ஒன்று. நான் செல்போன் கடை வைக்க போகிறேன், ரெடிமேட் கடை வைக்க போகிறேன், டீ கடை வைக்க போகிறேன், ஏதோ ஒரு கடை வைக்கிறீங்க. வியாபாரம் செய்கிறதா இருந்தால் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ள மேலே, 5க்கு மேலே 10க்கு உள்ள ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கடன் தருவான். எவ்வளோ தருவான்? 10 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் கடன் தருவான். உங்கள் காசு எவ்வளோ இருக்குன்னு 5% தான் போதும். 95% அவன் தந்துடுவான் கடனாக தந்துட்டு. மானியம் வேறு தருவான், ஒரு 10 லட்ச ரூபாய் கடனாக தந்துட்டு மானியம் 2 லட்ச ரூபான்னு கழிச்சு விட்டுருவான். 8 தான் கணக்கு, பேருக்கு தான் 10, மானியம் 2 லட்சம் 3 லட்சம் கழிச்சு விட்டுருவாங்க. அவன் மானியம் வேறு தந்து என்ன செய்கிறான், இதை ஊக்குவிக்கிறான். கிராமத்தில் வேலை கொடுக்கணும், எல்லாம் டவுனுக்கு வர்றாங்க.
கிராமங்களில் இருந்து அவங்க வாழணும், பல பேருக்கு வேலை கொடுப்பான், வேலை வாய்ப்புகள் பரவலாகவும்னு சொல்லி கொடுக்குறான். இது மாதிரி 2008 ஆரம்பித்து 2010 ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு. இந்த இவ்வளோ வருஷத்தில் வந்து 37,37,500 பேருக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 37,37,500 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறான். எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 4,485 கோடி ரூபா கொடுத்துருக்குறான். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கான்? மத்திய அரசாங்கத்தின் ரூபா 4,485 கோடி ரூபாய்களை 37,00,000 பேர் கொடுத்துருக்குறான். ஒரு முஸ்லீம் கிடையாது. அப்ப என்ன யோசிக்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இதுல 10 கொடுறாங்கிறாரு. வேலை மட்டும் கொடுத்தா பத்தாது, இந்த கடன் கொடுக்குறியா, எங்களுக்கு 10 கடன் கொடு. அதே மாதிரி நவோதயான்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தான். கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முன்னேறணுங்கிறதுக்காக வேண்டி, படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கிராமத்து நல்ல கல்வி கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு பள்ளிக்கூடம் திறக்குது. அதுக்கு பேர் நவோதயா. நவோதயாங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து எல்லா கிராமங்களும் என்ன செய்யுது? திறக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க வாங்கலை, இந்திய திணிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு வாங்கலை, மற்ற மாநிலங்களில் பூரா இருக்கிறது. இந்த நவோதயா இருக்கிற இடத்துல என்ன வசதினா, எல்லாமே ஃப்ரீ. படிப்பு ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, சோறு சாப்பாடு மதிய உணவுங்கிறான்ல, 3 வேளையும் தங்கி சாப்பாடு, தங்குற இடம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நல்ல தரமான கல்வி இதை கொடுக்குறான்ல. முஸ்லீம் ஊர்வலில் நவோதயா கிடையாது, ஆரம்பிக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு? அப்போ நீ எங்கே ஆரம்பித்தாலும் முஸ்லீமுக்கு 10% கொடுக்கணும்னு சொல்லி எல்லா திட்டங்கள்லையும். ரங்கநாத் மிஸ்ரா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கல்வி வேலைவாய்ப்பு மட்டும் சொல்லலை, கல்வி வேலைவாய்ப்பு இல்லாமல் எத்தனை திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டம் இந்த திட்டம் கொண்டு வருவான். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் 100க்கு 10 முஸ்லீம் விடுங்கிறாரு. அவ்வளோ அற்புதமான ஒரு பரிந்துரை என்ன செய்கிறாரு, அவர் எடுத்து செஞ்சிருக்கிறாரு. அது இந்த மாதிரியான திட்டங்கள்லையும், நவோதயா அது மாதிரி, இந்த ரோஜுக்கார் மாதிரி திட்டம், இந்த திட்டங்கள்லையும் முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும், நீ இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வேணும். இப்போ ஒரே ஒரு அலிகர் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அலிகர் உபியில் வந்து அலிகர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த அலிகர் பல்கலைக்கழகம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வேணும், ஆந்திராவில் வேணும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு பரிந்துரை செய்கிறார். அதே மாதிரி என்ன செய்கிறார், இந்த மாதிரி மதம் மாறும் தலித்துகளுக்கு அதே சலுகை கொடுக்க, அது நமக்கு வேண்டியதில்லை. தலித்தா மதம் மாறி வந்தால் தலித்தா இருக்கக்கூடாது, சலுகைக்காகன்னு நம்ம கேட்க வேணாம். அவர் சொல்கிறார் ஆனால் இந்த மாதிரி அழகான பரிந்துரைகளை செய்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால், வேறு வேறு கமிஷன்கள் பரிந்துரை செஞ்சுருக்காங்கல்ல, அதை அதில் சில முக்கியமானது எடுத்து காட்டுறார். எப்படி? கல்வியில் பின்தங்கியுள்ள முஸ்லீம்களுக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்கணும். கல்வியில் படிக்கிற வட்டியோட கடன் கொடுத்து நாங்கள் வாங்க மாட்டோம், நீ கடனையும் கொடுக்கணும், வட்டி இல்லாமல் கொடு, சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்க, படிச்சுட்டு வேலைக்கு போய் கடனை அடைப்பான், அடைச்சவன் சர்டிஃபிகேட்டை கொடு, அடமானம் அவன்ட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்க, டிகிரி வாங்கி பட்டத்தை வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லி கல்வியில் பின்தங்கின முஸ்லீம்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடு அப்படிங்கிறார். அதே மாதிரி சொந்த வீடு இல்லாத ஏழை முஸ்லீம்களுக்கு இலவச வீடு கொடு. ஏன் எல்லாரும் கொடுத்துட இவ்வளோ காலமாக 60 வருஷமாக 50 பேரும் கொடுத்துட்டீல, இனிமேல் முஸ்லீமுக்கு வீடை கொடு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லீம்களுக்கு சமையல் கேஸ் விலை கொடுக்க வேண்டும், குறைஞ்ச விலையில் கொடுக்கணும். அது மாதிரி வந்து அரசுடைய நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் போடுற, முஸ்லீம்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்படி இருட்டடிப்பு செஞ்சிடுற, முஸ்லீமுக்கு தெரியாமல் இருட்டடிப்பு செஞ்சு அந்த திருப்பி அங்கே அனுப்பி விட்டுற, விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணுங்கிறார். இப்படியான நிறைய பரிந்துரைகள் அவர் செய்கிறார். அப்போ கமிஷன் அமைச்சது அரசாங்கம் தானே, அவன் தானே இதை போட்டான், நம்மளை முன்னேறுக்கு தானே போட்டான். இந்த கமிஷனை நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது இந்த காங்கிரஸுடைய துரோகத்தை பாருங்கள். போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம்னு எழுதுனான், தேர்தல் அறிக்கையில் சொன்னான், நம்பி ஓட்டு போட்டோம். 5 முழுசாக ஆட்சியில் இருந்தான், தரவே இல்லை. மறுபடியும் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டான். இப்போ போன தேர்தல் அறிக்கையில் அது குறிப்பிட்டானா, நான் தேர்தல் அறிக்கையில் தரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன், அடுத்ததில் கண்டிப்பாக தந்துடுவேன்னு சொல்லவும் இல்லை. இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை தெரியாமல் அமைச்சு விட்டானா, அவன் அறிக்கை கொடுத்துட்டான்ல, அந்த அறிக்கையை கொடுத்த உடனே அதை நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க. இந்த அறிக்கைன்னு வைக்கும்போது என்ன செய்யணும், இந்த அறிக்கைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லணும். ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்கன்னு சொன்னா, மிஸ்ரா வந்து இந்த மாதிரி அறிக்கை தந்திருக்கிறாரு, அதில் உள்ள பரிந்துரைகளுக்கு நாங்கள் என்னென்னது செய்வோம், என்னென்னது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். இந்த காங்கிரஸ் என்ன பண்றான்னு கேட்டா, அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு நடவடிக்கை என்னன்னு சொல்லாம விட்டுட்டான். ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணான்னு சொன்னா, அது நீதிபதியின் அறிக்கை, அது நீ ஏத்துக்கிட்டே இல்லையா, அதுல எதை ஏத்துக்கிட்ட எதை ஏத்துக்கல, இந்த அறிக்கை அடிப்படையில் என்ன செய்வேன் அதை சொல்லணுமா இல்லையா, அதை சொல்லாம இந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அப்ப கேட்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் போய் விரதமற்ற கேட்கிறாங்க, முஸ்லீம் தலைவர்கள்லாம், வடநாட்டில் உள்ள தலைவர்கள்லாம்,
என்னங்க மிஸ்ரா வந்து அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, இடஒதுக்கீடு தர சொல்றாரு, தருவீங்களா இல்லையா, அது எப்போ தரப்போறீங்க அப்படின்ற உடனே இந்த மன்மோகனின் சொல்றாரு, உத்தகரத்தை ஏற்படுத்திட்டு தருவோம், தரமாட்டோம்னு அர்த்தம். உத்தகரத்துனா என்ன, எல்லாரும் பிஜேபி ஒத்துக்குருவானா, உத்தகரத்தை ஏற்படுத்திட்டு தருவோம். அப்புறம் கமிஷன் உத்தகரத்தை ஏற்படுத்துறது நடக்குமா, இது பிஜேபிக்காரன் வந்து முஸ்லீம் கொடுக்கறது உத்தகரத்து வருவானா, எல்லாரும் ஒத்துக்குருவாங்களே அப்ப தருவாங்க. அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனம், தொடர்ச்சி 60 ஆண்டுகள் துரோகம் பண்ணிட்டு நம்மளை இந்த பள்ளத்துல அதுல தள்ளினதுக்கு இந்த காங்கிரஸ் தான் காரணம், வேற ஏன் ஆட்சியில இருந்தா, நீ தானே முழுசு ஆட்சியில இருந்த, நீ தானே எங்களுடைய ஓட்டு வங்கிய முஸ்லீம்களை ஓட்டு வங்கிய பயன்படுத்தி கொண்டு இருந்த, அவ்வளவு அனுபவிச்ச இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த ஒரு அழகான சட்ட ரீதியாக ஒரு கமிஷன் அமைத்து எந்த இடங்களையும் இடஒதுக்கீடு கொடுக்க வாய்ப்பை திறந்து விட்டு இருக்கும் பொழுது கேட்காத மகளிர் ஒதுக்கீடுக்கு மசோதா கொண்டு வர்றான். எவன் கேட்டான், மகளிர் பாதி பொம்பளையெல்லாம் திரண்டு போய் போராட்டம் பண்ணாங்களா, 4-5 இந்த மகளிர் அமைப்புன்னு வச்சுக்கிற 4-5 பேர் கத்துக்கொள்ள தவிர குடும்ப பெண்களும் அரசியலை விரும்பவா செய்யறாங்க, அவங்க விரும்ப எம்எல்ஏ எம்பிக்கள் ஆசைப்படவே இல்லை, படிக்கிறதுக்கு இட ஒதுக்கீடு கொடு, வேலை வாய்ப்பு கொடு, நாட்டில் ஒரு கொந்தளிப்பும் ஏற்படவே இல்லை. மகளிர் இட ஒதுக்கீடுக்கு இவ்வளோ பெரிய முஸ்லீப் எடுத்து என்ன பண்ணுறான், அறிக்கை தாக்கல் பண்ணி நான் ராஜ்யசபையில் கொண்டு வர்றான், இது வாக்களித்தது எங்களுக்கு தர வேண்டியது, நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கிறோம், எங்களை தூக்கி விடணுங்கிறதுக்காக வேண்டி கேட்டா அறிக்கை வச்சாச்சு ஆனா தரமாட்டேங்கிறான். அறிக்கை பார்லிமெண்ட்ல வச்சாச்சு எப்ப தருவோம், பிஜேபி எல்லாரும் ஒத்துக்குருவான்ல அப்பதான் தருவோங்கிறான். அப்ப என்ன செய்யறது, இத பெறுவதா இருந்தா வேற வழியை தான் கையாளணும். என்ன வழி, இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியல், இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கூட எப்ப காங்கிரஸ் முடிவெடுத்தான் தெரியுமா, பள்ளிவாசல் இடிச்சாங்களா, இடிச்சதோட முஸ்லீம்கள் வந்து தலாக்கு சொல்லிவிட்டான் காங்கிரஸ். பள்ளி வாசலை இடிக்கிற வரைக்கும் முஸ்லீம் ஓட்டெலாம் யாருக்கு தான், காங்கிரஸ், தமிழ்நாடு இந்த மாதிரி தென் மாநிலங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, கேரளாவை தவிர்த்தா இந்தியா முழுசும் காங்கிரஸ் தான் முஸ்லீம் ஓட்டு, அந்த மாதிரி இருந்தது. பள்ளி வாசலை 92 அப்படி அவுட்டு. அதனால் ஊபியில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல, சின்ன கட்சியாக போச்சு, அற்பத்தில் அற்பமான கட்சியாக போச்சு, முலாயம் சிங் வர முடிகிறது. அதே மாதிரி லாலு பிரசாத் அவர் பக்கம் ஒரு முஸ்லீம்லாம் போயிட்டான், பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. அப்பதான் காங்கிரஸ் பாக்குது, ஆஹா முஸ்லீம்களை இனிமே ஏமாத்த முடியாது, பள்ளி வாசல் இடிச்சோட நம்மளை மறந்துட்டாங்க, நம்ம ஏதாவது செய்யணுமா இருந்தா என்ன செய்யணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கொண்டு வந்தான். கொண்டு வந்துட்டு இறுக்கியோட ஏமாத்திட்டு போற மாதிரி எல்லார் கருத்தையும் வாங்கிட்டு தருவேங்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை பெறுவதாக இருந்தால் நம்முடைய கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும், வீரியமான முறையில் இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டும். இடஒதுக்கீடு தர்றியா தரலையா, இந்த ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தருவியா மாட்டியா, அப்படி சொல்வதற்காகத்தான் உங்களை ஜூலை 4 நாங்கள் அழைக்கிறோம். நம்ம கேட்குறோங்க தெரியணுமா இல்லையா, முதல்ல அடிச்சா கூட அழுவாத காலம், அது ஒரு முடிஞ்சு போச்சு, 47 முடிஞ்சு விட்டது, இப்போ அந்த நிலையில் கிடையாது. எங்களுக்கு அழகான முறையில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் பொழுது இதுக்கு பிறகு நீ தர மறுத்தனா எப்போ தருவ, ஒரு கமிஷனையும் போட்டு எங்களுடைய பரிதாபகரமான நிலையெல்லாம் வெட்டு வெளிச்சமா ஆன பிறகு கூட நான் பிந்தி தான் தருவேன், இனிமே தான் தருவேன், உத்தகரத்தை உண்டாக்கிட்டு தருவேன் என்று சொன்னால் நீ தரமாட்டே. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எல்லா வேறுபாடையும் மறந்து ஒண்ணு சேரணும், காங்கிரசுடைய ஈமான் கொண்டவர்களும் சேரணும், டிக்ளேர் பண்ணணும், இடஒதுக்கீடு தரல, வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வந்தாலும் தொலைஞ்சிட்டு போறாங்க, உனக்கு ஓட்டு போட மாட்டோம், அடுத்த தேர்தலை முன்னிறுத்தி இவர்கள் இந்த போராட்டம் செய்யறது சில கிருக்கையும் கத்துறாங்க, அடுத்த தேர்தல் ஓட்டு போடுற இயக்கமா, தேர்தல் நிக்கக்கூடிய இயக்கமா. அப்ப தமிழ்நாட்டில் 3 வாங்கினமே, இந்த 3 எப்படி வாங்கணும், ஜெயலலிதா வந்து கமிஷன் போட்டாங்க, ஜெயலலிதா கொள்கை அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர், தர முடியாதுங்கிற கொள்கை உள்ள அம்மா, அந்த அம்மா ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்ததை கண்டிச்சாங்க, இடஒதுக்கீடு கொடுப்பதா, எல்லா ஜாதியும் கேட்பானே, இது தப்பான நடைமுறையாச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஜெயலலிதா கமிஷன் போட்டாங்களா இல்ல இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி, அதுக்கு என்ன காரணம், நீங்கள் அந்த கும்பகோணத்துல குலுக்குனது காரணம், லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடி போனதை பார்த்துட்டு ஆகா ஒட்டுமொத்தமும் அப்படி நம்மளை விட்டு போயிருவாங்க, ஒரு ஓட்டும் கிடைக்காது, இனிமே இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி கமிஷன் வச்சாங்க. அதே மாதிரி கருணாநிதி மாத்திரம் இடஒதுக்கீடு கொள்கையில் ஆதரவானவர், நமக்கு இடஒதுக்கீடு தருவதை அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை, 67 வாக்குறுதி கொடுத்த இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றாம இருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு திமுக அரசாங்கம் லத்தீப் சட்டசபையில் கேட்கிறார் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி, என்ன பாய் கலவரம் உண்டாக பாக்குறேன் கருணாநிதி, அந்த கருணாநிதி இடஒதுக்கீடு தந்தார். அதுக்கு என்ன காரணம், அந்த எழுச்சிதான் காரணம், மக்கள் திரண்டு பெருங்கூட்டமா நின்றோம்னு சொன்னா எந்த அரசாங்கமும் பணியும், வேற எதுவும் பணிய மாட்டான், எவ்வளவு நியாயம் இருந்தாலும் தரமாட்டான்,
நேர்மையான முறையில் கேட்டாலும் தரமாட்டான், ஓட்டுக்கு வேட்டு வைக்கப்படும் என்று சொன்னால் அடுத்து என்ன செய்வான், உடனடியாக நமக்கு தருவான். அந்த நிலையை காட்டுவதற்காகத்தான் இந்த ஜூலை நாளில் எதுக்கு இந்த மிஸ்ரா கமிஷன் எடுக்கிறோம் என்று கேட்டால், இப்பதான் அறிக்கை தாக்கல் பண்ணி இருக்கிறாரு சூட்டோட சூடா. இதை நம்ம வந்து அந்த போராட்டமா ஆக்கி வரக்கூடிய சட்டமன்றத்தில் அடுத்து வருது, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம செய்தால் இவரும் பிரஷர் பண்ணுவார்ல, இங்க இருக்கிற நம்ம வழக்கம் போல கடிதம் எழுதிட்டு இருக்காம என்ன செய்வாரு, அது உணமுறையில பிரஷர் பண்ணுவாரு. அப்படி எல்லாம் பண்ணி அந்த இடஒதுக்கீட்டை நம்ம பெறணும். பெற்றாதான் வெளிநாட்டில் போய் கடந்து சாவுறது, ஒட்டகம் வைக்கிறது, இந்த மாதிரி பிளாட்ஃபார்த்துல வியாபாரம் பண்றது, இரும்பு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. பெரிய பெரிய தொழில் அதிபரா நீங்க இருக்கிறீங்களா, அற்பத்தின் அற்பமான 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு லேபரா இருக்கிறது. இந்த நிலையில எல்லாம் மாறணும்னு சொன்னா, தலை நிமிந்து நிக்கணும்னு சொன்னா, இடஒதுக்கீடு வேணும். 10% இடஒதுக்கீடு மத்தியில கொடுத்தால் நம்முடைய நிலை எங்கேயோ மேல உயர்ந்துவிடும், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மேல இருவாங்க. சொல்ல போனால் இந்த கலவரம் போன்று நடக்கும் பொழுது அதிகாரிகள் போலீஸ்ல எல்லாம் முஸ்லீம் ஒழுங்கா இருந்தான்னு வைங்களேன், ஒருதலை பட்சமா நடக்க மாட்டான்ல, எல்லாரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒழுங்கான முறையில் இருக்கும். ஒரு ஆட்களா இருக்கிறனால நம்ம அழிச்சு நொறுக்கலாம், அது வராமல் பாதுகாப்பதற்கும் இந்த வேலை வாய்ப்பு உதவும். அப்ப நம்ம படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், இந்த கண்ணியமோட வாழலாம். நம்மளை நினைச்சு பார்ப்போம், முஸ்லீம்னு ஒரு ஜாதி இருக்கிறான்ட தெரியுது அரசாங்கம், தெரிய மாட்டேங்குது. எந்த நலத்திட்டத்தை அறிவிச்சாலும் முஸ்லீமை மறந்துடுறானே. இப்பதான் கொஞ்ச நாளா லேச லேசா முஸ்லீம்னு சேர்த்துக்கிறாங்க, ஒரு 5-6 வருஷமா நம்ம கத்த ஆரம்பிச்ச பிறகு. அதுக்கு முன்னாடி முஸ்லீம்ங்கிற வார்த்தையே பட்சத்தில் வரவே வராது. அப்ப இந்த மாதிரியான நிலையெல்லாம் கருத்து தான் இந்த போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம். இது தௌஹீத் ஜமாத் அறிவித்தாலும் இது தௌஹீத் ஜமாத்துக்காக உள்ள போராட்டம் இல்லை, இதனுடைய நன்மையை எல்லாரும் தான் அடைய போறோம். மற்றவன்லாம் தப்பான கொள்கையில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவனை மட்டும் போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, சில ஆளுக்கு கெடுத்து விடுறது பாக்குறாங்க. தப்பான கொள்கையில் இருக்கிறான், அது சிறுக்கு மதுகப்பு கூடாதுன்னு சொல்லிட்டு அவனையெல்லாம் கூப்பிடுற, அவனுக்கு தானே கேட்குறோம், அவனுக்கு கேட்கறதுக்கு அவனை தானே கூப்பிடுவோம், எங்களுக்கு தௌஹீத் காரணம் கொடுத்து கேட்கறதுக்கு போனா நாங்க மட்டும் போயிருவோம், உங்களுக்கு சேர்த்து கேட்டால் உங்களை தானே கூப்பிடணும், எல்லாரும் தானே கேட்க போறோம். மூசா நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபிரோன்ட்டு போய் கேட்டாங்க, பனி இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தினா, பனி இஸ்ராயல கொடுமைப்படுத்த அனுப்பிடாண்டாங்க. பனி இஸ்ரேல் நல்லவன் தௌஹீத்வாதியா இருந்தானா, பனி இஸ்ரேல் எல்லாம் பலப்பட்டுதான் இருந்தான், காலமாட்ட வணங்கினவன் இருந்தான், பல கடவுளை ஆசைப்படுறவன் இருந்தான், தப்பு தண்டை செய்யறவன் இருந்தான், எல்லாத்தையும் கேட்டார். அவர்களை வந்து அநியாயப்படுத்த கொடுமைப்படுத்தாத, பனி இஸ்ரேலை விடுன்னு கேட்டார். அரசியல் மானா பனி இஸ்ராயில், இஸ்ராயல் மக்களை கொடுமைப்படுத்தாதுன்னு மூசா நபி கேட்கலையா, அவருடைய கொள்கையை 100% ஏத்துக்கொண்ட மக்களுக்கு கேட்கல, இஸ்ரவேல் மக்களுக்கு கேட்டார், இஸ்ராயலுடைய சந்ததிகளுக்கு கேட்டார், ஒரு இனத்துக்கு கேட்டார். ஒரு இனம் ஒடுக்கப்படுமையானால் அந்த இனத்துக்கு குரல் கொடுக்கும் பொழுது கொள்கையை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது நேரத்தில் கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருப்போம், இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம், அதை சமரசம் செய்ய மாட்டோம். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் எல்லாரையும் தான் கூப்பிட வேண்டும். இதுல வந்து வேற வேற காரணங்களை காட்டிக்கொண்டு நீங்கள் புறக்கணித்தீர்களேயானால் நமக்கு வெல்ல முடியாது, கூட்டத்தை வச்சா வெல்ல முடியும். நெஞ்சில கை வச்சு மற்ற கொள்கை உள்ளவங்க சொல்லுங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் நீங்க அதன் மூலமா நீங்க கோரிக்கை வைக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இல்லை, சுதந்திரம் அணைஞ்சதுலேருந்து நம்ம கும்பகோணத்தில் நடத்தி காட்டின ஒரு பேரணியவோ தஞ்சூர் நடத்தின பேரணியவோ எட்ட முடியல யாருக்கும், அந்த அளவுக்கு மக்கள் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்களே ஆனால் தலைகள் அதிகமாக இருந்தால், எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அரசாங்கத்துடைய செவிக்கு எட்டும், இடஒதுக்கீடு கிடைக்கும், நம்ம தலை நிமிந்து வாழலாம், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு தொலைஞ்சிட்டோம், நம்ம புள்ளுக்குட்டிய காலத்திலேயாவது லஞ்சம் கொடுக்காம பணம் கொடுக்காம படிக்கணும், லஞ்சம் கொடுக்காம வேலை வாங்கணும், இந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் அழைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாநாட்டு எல்லாரும் வருவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பும் திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்க
ஹஜ், நபி வலியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 6569 08 10.